கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர். ஆமே. எதை வச்சு நம்ம அவரை நல்லவர்னு சொல்கிறது? எதை வச்சு அவரை நம்ம நல்லவர்னு சொல்கிறது? எந்த காரியத்தை வச்சு நம்ம அவரை நல்லவர்னு சொல்கிறது? எந்த காரியத்தை வச்சவரை நம்ம நல்லவர் என்று நம்ம எப்படி சொல்கிறது? ஏன்னா ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்கிறான், சுத்த இருதயமலை இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவர்னு சொல்கிறான். இப்போ தேவன் நம்ம ஆண்டவர் நல்லவர், அது எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது, எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. எந்த காரியத்தை வச்சு ஆண்டவரை நம்ம நல்லவர்னு சொல்கிறது? எந்த காரியத்தை வச்சு ஆண்டவரை நம்ம நல்லவர்னு சொல்கிறது? அவங்கவங்க என்ன காரியம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பலன் கொடுக்கறது. யார் என்ன காரியம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர். குறிப்பாக நன்மைக்கு நன்மைக்குரிய பலன், தீமைக்கு தீமைக்குரிய பலன். எதை வச்சேன்னு சொன்னால், ஒரு நீதியாக செயல்படுகிறவர், அதனால் அவர் என்ன சொல்லலாம், நம்ம நல்ல மனுஷப்பா. எதை வச்சு சொல்ல முடியும், அவர் நீதி என்ன செய்வார், செய்வார். அநீதியாக செயல்பட மாட்டார், நீதி என்ன செய்வார், கரெக்டாக செய்வார், சரியாக செய்வார், சரியாக செய்வார், சரியாக தான் செய்வார். அவர் மாற்றம் என்ன செய்ய மாட்டார், மாற்றமாக செய்ய மாட்டார். ஒரு ஆளுக்கு ஒன்று இன்னொரு ஆளுக்கு ஒன்று அப்படி செய்ய மாட்டார். அவங்கவங்க என்னென்ன காரியம் நடக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றப்பட்டு என்ன செய்வார், அவர் கிரியை செய்வார். யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற கிரியை செய்வார், அவங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பார் என்பதை வச்சு தான் அவரை நம்ம என்ன சொல்ல முடியும், நல்லவர்னு சொல்ல முடியும். ஆமே. இந்த நீதிமொழி 15, நீதிமொழி 15 மூணை பார்த்தீங்கன்னா, நீதிமொழி 15, நீதிமொழியின் புஸ்தகம் 15 இந்த மூணாம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கறது. அப்போ நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்குறாங்கன்னா, ஏதோ இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு என்ன செய்யலை, நல்லவங்க கெட்டவங்க என்ன செய்யலை, அவர் பார்த்துட்டு போகலை, நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலை. ஸோ யார் என்ன செய்கிறாங்கன்றத பார்க்குறாரு. யார் என்ன செய்கிறாங்க, யாருக்குள்ள எப்படிப்பட்ட செயல் இருக்குதுன்னு பார்க்குறார். இப்போ பார்க்கறது எதுக்குன்னா, அவங்க செயலுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு பலன் கொடுக்கறது. ஒவ்வொரு நபர்களுக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தர் நல்லவனையும் பார்க்குறாரு, தீமனையும் கெட்டவனையும் பார்க்குறாருன்னா சும்மா பார்த்துட்டு போயிடுறது இல்லை இல்லையா. அவன் நல்லவன் அவன் கெட்டவன், மார்க் போட்டு போகிறதுக்கு இல்லை, சீல் குத்திட்டு போகிறதுக்கு இல்லை, முத்திரை போட்டு போகிறதுக்கு இல்லை. இவன் நல்லவன் அப்படி ஒரு முத்திரை போட்டு, இவன் கெட்டவன் அப்படி ஒரு முத்திரை போட்டு போகிறதுக்கு என்ன செய்யலை, ஆண்டவர் பார்க்கலை. அவன் செயலை ஆண்டவர் பார்க்குறார். அவன் செய்கிற ஒரு நல்ல செயல், அப்போ இந்த நல்ல செயல் அவனுக்கு அவனை என்ன கொடுக்கணும், பலன் கொடுக்கணும். இவன் செய்த என்ன செயல், ஒரு தீமையான செயல், அவனுக்கு என்ன கொடுக்கணும், அதுக்குரிய பலன் கொடுக்கணும். அதை வச்சு தான் அவரை நம்ம நல்லவர்னு சொல்கிறோம். ஆண்டவர் எதை வச்சு நல்லவர்னு சொன்னால், இப்போ நல்லவனுக்கு கெட்டதையும் கெட்டவனுக்கு நல்லதையும் கொடுக்குறவில்ல, நன்மை செய்கிறவனுக்கு நல்லதையும் தீமை செய்கிறவனுக்கு ஆக்கணையும். 2 தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரத்தில் இது அப்படியே நீங்கள் அங்கே பிரதிபலிக்கிறத பார்க்க முடியும். 2 தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரத்தில் அந்த காரியத்தை அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது, 2 தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் 6 பாருங்கள், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்குது. எல்லாருக்கும் ஒன்றே ஆண்டவர் கொடுக்கல, எல்லாருக்கும் என்ன கொடுக்கல ஒன்றே ஆண்டவர் கொடுக்கல. உபத்திரவப்படுகிறவனுக்கு இளைப்பாதல கொடுக்குறார், உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு உபத்திரவம் கொடுக்குறார். அதான் அங்கே ஞானி சொல்கிறாரு, நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறாரு, கத்தர் பார்க்குறார். இவ்விடத்துலேருந்து கத்தர் பார்க்குறார். அப்போ தேவனுக்கு மறைவாக நம்ம எதையும் செய்ய முடியாது, ஆண்டவருக்கு மறைவாக நம்ம எதையுமே செய்ய முடியாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் கர்த்தர் பார்க்குறார், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் பார்க்குறார். இன்னும் அட்வான்ஸாக சொல்லணும்னு சொன்னால், 139 கர்த்தர் சொல்லுவார், சங்கீதக்காரன் சொல்ற 139 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், என் நினைவுகளை தூரத்திலேருந்தே அறிகிறவர், என் நினைவுகளை தூரத்திலேருந்தே அறிகிறவர், என் உட்காரதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீ அறிஞ்சிருக்கிறீங்க, என் நாவல சொல் பிரவாதற்கு முன்னமே நான் என்ன பேசணும் உமக்கு தெரியும்.
அப்போ கர்த்தர் நல்லவனையும் பார்க்குறார், கெட்டவனையும் பார்க்குறார். எதுக்கு பார்க்குறாருன்னா, அவனவன் செயலுக்கு ஏற்ற பலனை கொடுக்க பார்க்குறார். நம்ம சரி என்ன சொல்லுவோம், நல்ல மனுஷன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, வெளித்தோட்டம் நல்ல மனுஷன், அவன் உள்ள யாருனா அவருக்கு தான் தெரியும். வெளித்தோட்டத்துக்கு அவன் யாரு, வெளித்தோட்டத்து சூப்பராக இருப்பாங்கல்லாம், வெளித்தோட்டத்துக்கு நல்லது. வெளித்தோட்டத்துக்கு அத்திப்பழம் பார்த்தா, அத்திப்பழத்துக்கு ஒரு பழமணி உண்டு, அத்திப்பழம் பார்க்க எப்படி தெரியும், பார்த்தா அப்படி செக்க செவேன்னு தெரியும். அத்திப்பழத்தை பார்த்தா செக்க செவேன், உள்ள புட்டா அத்தனையும் சொத்து. மேலே பார்க்கறதுக்கு அழகா தெரியும், ஆனால் உள்ள அத்தனையும் சொத்து. அப்போ தேவன் என்ன பார்க்குறாருன்னா, இது சொத்தையே நல்லதான் மேலே பார்த்து மார்க் போடலான்றவர். மேலே பார்த்து பலன் கொடுக்கல, நீ மேலே கிறிஸ்தவனை வாழ்ந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. பார்மாலிட்டிக்கு தேவனுடைய பிள்ளைகளை வாழ்ந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது உன்னையே ஏமாத்திக்கிறது, இல்லைன்னா மற்றவங்களை ஏமாத்த நினைக்கிறது. நீ பார்மாலிட்டிக்காக நீ ஒரு கிறிஸ்தவனை வாழ்கிறன்னு சொன்னால், ஒன்று அது உன்னையே ஏமாத்திக்கிறது, ரெண்டாவது என்ன, நீ மற்றவங்களை ஏமாத்த முயற்சி பண்ணுறன்னு அர்த்தம். அதனால் ஒரு பலனும் உனக்கு கிடையாது. மேலே பார்மாலிட்டிக்காக பார்க்குற கர்த்தர் என்ன பார்க்குறோன்னா, நல்லவனையும் பார்க்குறா கெட்டவனையும் பார்க்குறார். பார்க்கறது எதுக்குன்னா, அவன் அவனுடைய செயலுக்கு தக்க பலன் அவனை கொடுக்கறதுக்கு. அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு பலனாக கிடைக்கும். நான் உண்மையிலே நல்ல செயல் என் வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்குறேன், நல்ல பலனை கொடுத்துருக்கணும். நான் ஒரு மோசமான செயல்பாடு கூட இருக்கிறதுனால தான் கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்கலன்னா, நன்மையை தேவனுக்கு கொடுக்க முடியல. அப்போ நல்லவனையும் நல்லவனையும் கெட்டவனையும் என்ன செய்கிறாரு, மேலே தான் இவ்விடத்தை கர்த்தர் பார்க்குறார். எதுக்கு பார்க்குறா, பலனை கொடுக்க தேவன் பார்க்குறார், பலனை கொடுக்க பார்க்குறா. அதான் பவுல் சொல்கிறாரு, உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவம், உபத்திரவப்படுகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். நீ உபத்திரவப்படுத்துகிற ஆளானா நீ கட்டாயமாக உபத்திரப்பட்டே ஆகணும். நம்ம மற்றவளை உபத்திரவப்படுத்துகிறவங்க, மற்றவளை வேதனைப்படுத்துகிறவங்க, மற்றவளை கஷ்டப்படுத்துகிறவங்க, நம்ம மற்றவளை துக்கப்படுத்துகிறவங்கன்னா நீ துக்கப்பட்டே ஆகணும். நீ இன்னொரு ஆளை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு நீ சிரிக்கலான கனவு கூட காணாது. இன்னொரு நபரை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு கனவு கூட காணாது, நடக்காது. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறன்னா உன்னால் மற்றவங்க மகிழ்ச்சி அடையணும். உன்னால் என்ன செய்யணும், மற்றவங்க மகிழ்ச்சி அடையணும். நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா என்னால் மற்றவங்க சந்தோஷப்படணும். நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா மற்றவங்க என்னால் நிம்மதி அடையணும். மற்றவளை வருத்தப்படுத்திட்டு, மற்றவளை வேதனைப்படுத்திட்டு, மற்றவளை துக்கப்படுத்திட்டு, மற்றவளை அள வச்சுட்டு, மற்றவனை கஷ்டப்பட வச்சுட்டு, மற்றவனை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு நான் சந்தோஷமாக இருக்கவனு கனவோட கனதை நடக்காது. கர்த்தர் நல்லவனையும் பார்க்குறார், கெட்டவனையும் பார்க்குறார். நல்லோரையும் தீயரையும் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்துலேருந்து பார்க்குது, பார்த்துட்டே இருக்கிற கர்த்தர். நீ செய்யறது வேணா மற்றவனு தெரியாமல் இருக்கலாம், உன் நினைவுகள் மற்றவனு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் நினைவு வேறு யாருக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், என் திட்டம் என்ன, என் செயல்பாடு என்ன, நான் பேசுகிறேன், என்ன மனசில் வச்சுன்னு பேசுகிறேன், என்ன நினைவோடு பேசுகிறேன், என்ன காரணத்துக்காக பேசுகிறேன், நான் வாயை திறக்கிறேன், எதுக்கு வாயை திறக்கிறேன், யாருக்கு தெரியும். பணம் வந்து போகிறவங்க அப்படி தெருவில் வரணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன அப்படி வந்துருக்கிறீங்க, சும்மா வந்தேன், அதனால் கஷ்டப்படுவீங்களா, ஸோ இது பண்ணுவீங்களா, ஏதோ வராரு போகிறார் அவ்வளோதான். ஆனால் என்ன நோக்கத்தை வந்தேன் யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். யோபா கிட்ட சொல்லுவா, என் நடைகளை எல்லாம் எண்ணுகிற ஆண்டவர் என்று அந்த 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 நோக்கத்தை அறிகிற ஆண்டவர், நம் நடக்கிற அந்த நடத்தையினுடைய நோக்கத்தை அறிகிற ஆண்டவர். அப்போ நமக்கு ஒன்று விளங்கணும், கர்த்தருடைய கண்களுக்கு மறைவான் நான் எதையுமே செய்ய முடியாது. நான் செய்கிற செய்கைக்கு எனக்கு பலன் உண்டு, நான் என்ன செய்கிறனோ அதுக்கு எனக்கு பலன் உண்டு. அந்த பலனை யாருமே மாற்ற முடியாது. எனக்கு கிடைக்க நான் செய்கிற செய்கைக்கு எனக்கு வரக்கூடிய பலனை யாருமே யாருமே நான் சொல்ல எவ்வளோ எந்த பரிசோதனை ஜெபித்தாலும் மாற்ற முடியாதுங்க, மாற்றவே முடியாது. பிரதி பண்ண வந்தே தீரும். நீ எவ்வளோ தான் போராடினாலும் சரி, எவ்வளோ தான் அழுதாலும் சரி, எவ்வளோ தான் புலம்பினாலும் சரி, நீ என்ன தான் போராடினாலும் சரி, நான் சொல்கிறேன், நீ செய்த ஒரு சின்ன காரியத்துக்கு அதற்குரிய பிரதிபலன் உனக்கு கிடைச்சே தீரும், எனக்கு கிடைச்சே தீரும். அப்போ பிரதிபலன் எனக்கு நல்லதாக கிடைக்குன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும், நல்லவனாக நடக்கணும். நல்லவனை காட்டுறது இல்லை, இன்றைக்கி நல்லவனை காட்டுவோம், இன்றைக்கி நல்லவங்களா காட்ட முயற்சிக்கிறோம். வெளியில் நல்லவனை காட்ட முயற்சி பண்ணுறோம், அதில் உரமெல்லாம் நீடிக்காது, வேசரமான ஆள் என்ன செய்யாது, நீடிக்காது. வேஷம் கொஞ்ச நாள் வேணால் உதவும், வேஷம் போடுறது கொஞ்ச நாள் வேணால் உதவும்,
எல்லாம் குளிச்சு முடிச்சு வரும்போது பவுடர்லாம் போட்டு வந்திருப்பீங்க இல்லையா, பவுடர்லாம் போட்டெல்லாம் எல்லாம் போட்டு வந்திருப்பீங்க. 5 நிமிஷம் வெளியில் வந்து சேர்த்துல அது பார்த்தா அது பழைய முகத்தை காட்டுது பாருங்க, ஒரிஜினலாக காட்ட பாருங்க. எவ்வளோ நேரம் தான் பவுடர் வேலை? பவுடர் பார்த்தா எப்படி தெரியும்? செக்க செவன பல பலம் நின்ற மாதிரி தெரியும். எவ்வளோ நேரம் தான்? வெயில் படுற வரைக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வேணால் அந்த பவுடர் உதவும். நிழலுக்குள்ளே இருக்கும் போது வேணால் அந்த பவுடர் உதவும் உன்னை மறைக்கிறதுக்கு. ஆனால் வெயிலுக்கு வந்தால் உன் ஒரிஜினாலிட்டியை காட்டியே தீரும், ஒரிஜினாலிட்டியை காட்டியே தீரும். அந்த ஒரிஜினலுக்கு தான் பலன், டூப்ளிகேட்டுக்கு பலன் இல்லை, ஒரிஜினலுக்கு தான் பலன். அப்போ கதை என்ன பார்க்குறாரு? நல்லவனையும் தீயவனையும் தூரத்துலேருந்து அறிகிறார். அப்போ அறியறது எதுக்கு, பார்க்கறது எதுக்கு? அவனுக்குரிய பலன் அவனுக்கு கொடுக்கறதுக்கு. அப்படின்னா எனக்கு என்ன பலனுக்கு வேணும் விரும்புகிறோம், நீ என்ன பலன் வேணும்னு நீ விரும்புகிறியோ அதுக்கேற்றபடி காட்டாத வாழ். அதுக்கிட்ட காட்டாத வெளி ஃபார்மாலிட்டி கார்டு காட்டி யாரும் ஒன்றும் பண்ண, மார்க் போட்டு யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இவங்க சூப்பர், உன் தம்பி சூப்பர், சூப்பர், அது மார்க்குக்கு வேணால் உதவும், பிறகு வாழ்க்கைக்கு உதவாது, வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அது மார்க் வேணால் போடலாம், மார்க் போட்டு என்ன பண்ணுறது? மற்றவனுக்கு மார்க் போட்டு என்ன கிடைக்க போகுது? ஏதாவது கிடைக்க போதா? இப்போ நான் உனக்கு மார்க் போட்டால் ஏதாவது கிடைக்க போதா? அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அவர் மார்க் போட்டால் எல்லாம் கிடைச்சிடும். அவர் பார்க்குறார் அவன் நல்லவனா அவன் கெட்டவனா. அப்போ நல்லவனா கெட்டவனான்றத பார்த்து தான் கதை என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை கொடுக்க விரும்புகிறார். நான் நல்லவனாக இருந்தால் நல்ல பலன் எனக்கு கிடைக்கும், நான் ஒரு மோசமான ஆளாக இருந்தால் எனக்கு நிச்சயமாக மோசமான பலன் தான் கிடைக்குமே தவிர, மோசமானவனுக்கு நல்ல பலனையும் நல்லவனுக்கு மோசமான பலனையும் கொடுப்பது கர்த்தருக்கு நீதி கிடையாது. அதனால் ஆண்டவன் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, அவர் நல்லவர். எப்படி நல்லவர்? நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பார், நல்லதை செய்கிறவனுக்கு நல்லதை செய்வார், கெட்டதை செய்கிறவனுக்கு கெட்டதை செய்வார். அதான் அவர் நல்லவர். அப்போ தேவனை இன்றைக்கி நம்ம நல்லவர்னு எப்படி அறியிறது? நான் செய்கிற என் செய்கைக்கு என்ன கொடுக்குறவர்? நல்ல பலனை கொடுக்குறவர். நான் செய்கிறது நல்லதாக இருந்தால் எனக்கு நிச்சயமாக நல்ல பலன், நான் செய்கிறது கெட்டதாக இருந்தால் நிச்சயமாக கெட்ட பலன். அதை யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா மாற்ற முடியாது. ஸோ என்னுடைய கெட்ட பலனுக்கு நன்மையை பெறுவதற்கு நான் எத்தனை முயற்சி பண்ணாலும் நடக்காது. என் கெட்ட சுபாவத்துக்கு நல்ல பலனை பெறுவதற்காக நான் என்ன முயற்சி எடுத்தாலும் அது நடக்காது. புரியும்? என் கெட்ட சுபாவத்துக்கு நல்ல பலனை பெறுவதற்காக, சுபாவம் என்ன சுபாவம்? கெட்ட சுபாவம். ஆனால் என்ன பலனை எதிர்பார்க்குறேன்? நல்ல பலனை எதிர்பார்க்குறேன். அந்த நல்ல பலனை பெறுவதற்கு நான் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அது பலன் கொடுக்காது. என் கெட்ட சுபாவத்துக்கு நல்ல பலனை பெறுவதற்கு நான் எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள் எனக்கு என்ன கொடுக்காதுன்னா பலன் கொடுக்காது. கெட்ட சுபாவம், ஆனால் என்ன பலனை பெற விரும்புகிறோம்? நல்ல பலனை பெற விரும்புகிறோம். அந்த நல்ல பலனை விரும்புவதற்கு பல முயற்சிகள் எடுக்கிறோம். பல முயற்சிகளை எடுக்கிறதுனால அந்த பல முயற்சிகள் எனக்கு என்ன கொண்டு வராதுன்னா அந்த நல்ல பலனை கொண்டு வராது. அந்த முயற்சி எனக்கு சாத்தியமாக அமையாது, அந்த முயற்சி எனக்கு சக்சஸாக முடியாது, அந்த முயற்சி எனக்கு வெற்றியை கொடுக்காது. அப்போ என் சுபாவம் என்னவோ அதை மறைச்சி நான் நல்ல செயலை காட்டுறதை போல காண்பிச்சாலும் எனக்கு என்ன கிடைக்காதுன்னா அந்த நல்ல சுபாவத்துக்குரிய பலன் எனக்கு கிடைக்காது. பட் எனக்கு கொடுக்குற அந்த கெட்ட சுபாவத்துக்குரிய பலன் தான் என்ன செய்யும், எனக்கு கிடைக்கும் என்பதை இந்த காலை நேரத்தில் சற்று வலியுறுத்த புரிஞ்சுக்கு. கெட்ட சுபாவம் நல்ல பலனை பெற விரும்புகிறோம். அந்த நல்ல பலனை பெற விரும்புவதற்கு எத்தனை நல்ல முயற்சிகளை மேற்கொண்டாலும், முயற்சிகள் செயலில் முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த நல்ல முயற்சி நல்ல பலனை எனக்கு கொண்டு வந்து சேர்க்காது என்பதை இன்னைக்கு விளங்கிக்கணும். அப்போது முயற்சி பண்ணதை விட்டுட்டு செயலை மாற்றி, முயற்சியை விட்டுட்டு செயலை மாற்றி, நல்ல செயல் வந்துட்டால் போதும், நீ முயற்சி பண்ண வேண்டியதே கிடையாது. உன் செயல் நல்ல செயலாக இருந்துட்டா நீ நல்ல பலனை பெறுவதற்கு நீ எந்த முயற்சி பண்ண தேவையில்லை, எந்த ஹார்டான முயற்சி பண்ண தேவையில்லை, ரொம்ப ஹார்டாக நீ திங்க் பண்ண தேவையில்லை, ரொம்ப ஹார்டாக நீ ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ நீ நார்மலாக போதும், அந்த நல்ல பலனுக்கு கிடைச்சிடும். ரெண்டு பேரும் நடுமுடி சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆதியாக 4 அதிகாரம் எல்லாருக்குமே தலைப்படமாக தெரிஞ்சது, எல்லாருக்குமே அறிஞ்சது. ஆதியாகமும்
நாலாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ரெண்டு காரர், ரெண்டு பவர், ஒன்று யாரு காயின், மற்றொன்று யாரு ஆபேல். ஒருத்தர் யாரு காயின், கத்த நல்லோரையும் தீயரையும் எவ்விடத்திலிருந்து கத்தனை செய்கிறாரு பார்க்க, எவ்விடத்திலிருந்து கத்த நல்லோரையும் தீயரை கத்தனை செய்கிறாரு பார்க்கிறார். பார்க்கறது எதுக்கு, பார்க்கறது எதுக்கு, பலன் கொடுப்பதற்காக பார்க்கிறார். எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயரையும் பார்க்கிறார், நோக்கி என்ன செய்கிறாரு பார்க்கிறார். எதுக்காக பார்க்கிறார், பலன் கொடுப்பதற்காக பார்க்கிறார். என்ன பலன், நல்ல செய்கிறவனுக்கு நல்ல பலன், கெட்டதை செய்கிறவனுக்கு கெட்ட பலன், கட்டாயம் கிடைக்கும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்காக சொன்ன உபத்திரவப்படுகிற உங்கள் உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவம், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இழைப்பாருதல். அப்போ அவன் உபத்திரவப்படுத்துகிறான், நீ உபத்திரப்பட்ட உனக்கு என்ன கிடைச்சிடும், உபத்திரம் கிடைச்சிடும். அவன் உபத்திரவப்படுத்துகிறான்னு நீ உபத்திரவப்படுத்துன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்ன கிடைச்சிடும், அவன் உபத்திரப்படுத்துறானா அவனுக்கு என்ன கிடைக்க போகுது, உபத்திரவம் கிடைக்க போகுது. நீ உபத்திரவப்படுறியா உனக்கு என்ன கிடைக்க போகுது, இலைப்பதில் கிடைக்க போகுது. பதிலுக்கு நானும் உபத்திரப்படுத்துறாலும் எனக்கு என்ன கிடைக்கும், உபத்திரவம் கிடைக்கும். அவன் உபத்திரப்படுறாலும் அவனுக்கு என்ன கிடைக்கும், இலைப்பதில் கிடைக்கும். ஸோ நல்ல நாம நல்ல செயல் நல்ல பலனை கொண்டு வரும், தீய செயல் தீய செயலை கொண்டு வரும். அதுதான் தேவன் நல்லவர். அவன் என்ன செய்யறது கூறி பலன் கொடுப்பாருப்பான். அவருக்கு நல்லதுனா நல்லதுதான், கெட்டதுன்னா கெட்டதுதான். அவர் நல்லதை கெட்டதாக சொல்ல மாட்டார், கெட்டதை நல்லதை சொல்ல மாட்டார், தப்புனா தப்பு தான் அவருக்கு. அதனால் அவர் யார், சார் நல்லவர். ஏச நல்லவர்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள். அதில் இன்றைக்கி நம்ம கவனிக்கிறது என்ன, அவன் தப்பு பண்ணனா அவர் பள்ளியாக இருந்தால் கூட சரி, தாவீது யார், அவருடைய இதயத்துக்கு ஏற்றவன். எழுதினாரா அடுத்தவன் முன்னாடி எடுத்துக்கணவன் எழுதினாரா, அடுத்தவன் அடுத்த ஊரியாவை கொன்னவன் எழுதினாரா, அவருக்கு இதயத்துக்கு ஏற்றவன் தான், மறைச்சி வைக்கலை. அதனால் அவர் யார், நல்லவர். தனக்கு பிடிச்சவனாக இருந்தாலும் பிடிக்காதவனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான், அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்கிறவர். அடித்தாரா பா, உரியாவை தாவீது உரியாவின் மனிதத்தில் பெற்ற பிள்ளையை கத்த அடித்தாரா, கேவலப்பட்டு செத்துச்சா, மற்ற பிள்ளைனா சாதாரணமாக செத்துச்சு, இந்த பிள்ளை கேவலப்பட்டு செத்துச்சு. அதனால் பிடிச்சவனுக்கு ஒன்று பிடிக்கவனுக்கு கொடுக்கறது யாருடைய பழக்கம் கிடையாது, நம்ம ஆண்டவர் கிடையாது. பிடிச்சவன தப்பு பண்ணா சரிப்பா, நம்ம நான் ஃப்ரெண்ட் ஆச்சு என்ன பண்ணுறது விடு, அது அது யார்கிட்ட கிடையாது, நம்ம ஆண்டோட கிடையாது. அவனா அவன் எதிரி, அவன் ஆராதிக்காதவன், அவன் தப்பு என்னா பிடி அவனை, இது நம்ம ஆண்டோட கிடையாது. அப்போ தேவன் எதை நல்லவர், தான் பிள்ளையாக இருந்தாலும் அது அடுத்தவன் பிள்ளையாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான், ரைட்டுன்னா ரைட்டு தான். அதான் யார், நம்ம ஆண்டவர், நல்ல ஆண்டவர். உபத்திரவப்படுத்துறியா உனக்கு உபத்திரம், உபத்திரவப்படுறியா உனக்கு இலைப்பார்த்தல். நீ யார், உபத்திரப்படுத்துகிறாளா உபத்திரப்படுறாளா, மற்றவளை வேதனைப்படுத்துகிறாளா இல்லை மற்றவன் வேதனைப்படுறதுனால நீ வேதனைப்படுறாளா, நீ மற்றவளை துக்கப்படுத்துகிறாளா மற்றவன் துக்கப்படுத்துறதுனால நீ துக்கப்படுறாளா, மற்றவளை கஷ்டப்படுத்துகிறாளா மற்றவன் கஷ்டப்படுத்துறதுனால நீ கஷ்டப்படுகிறாளா, நீ யார், நீ யார், நீ யார், நீ யார், அதனுடைய பலன். பைபிளை தூக்கிறதுனால மாறாது, ஜெபம் பண்ணதுனால மாறாது. நீ பைபிளை தூக்கிறதுனாலையோ ஜெபிக்கிறதுனாலையோ ஆலயத்துக்கு வர்றதுனாலையோ பலன் மாறாது, பலன் பலன் தான். நீ ஆலயத்துக்கு வந்ததுனால பலன் மாறாது, பலன் பலன் தான். என்ன பலன், நீ யார், அதான் பலன். நீ யாரோ அதனுடைய பலன். நீ மட்டும் வேதனைப்படுத்துறாளா அது உனக்கு பலன், மற்றவரை துக்கப்படுத்துறாளா அது உனக்கு பலன், மற்றவளை கஷ்டப்படுத்துறாளா அது உனக்கு பலன், மற்றவளை சந்தோஷப்படுத்துறாளா அது உனக்கு பலன். நீ யாரோ அதான் உனக்கு பலன், நீ யாரோ, நீ யாரோ அதுதான் உனக்கு பலன். நீ யாரோ ஒன்று இல்லாத ஒன்று ஒரு பலனை கதை கொடுக்க மாட்டார், அது நம்ம ஆண்டோட கிடையாது. அது வேற எங்கே கிடைக்கும், ஆனால் நம்ம ஆண்டோட கிடையாது. அது வேத அடிப்படையில் கிடையாது, வேதத்தின் ஆதாரத்தில் கிடையாது. நீ யாரோ அதான் பலன், நம்ம யாரோ அதான் நம்ம பலன். அப்போ நம்ம யாராக இருக்கிறோம் இடத்த வச்சு தான் நமக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ இதுவரைக்கும் எது வரைக்கும் கிடைச்சிச்சு, இதுவரைக்கும் ஐயோ நல்ல பலன் கிடைக்கலையே, நல்ல பலன் கிடைக்கலையே. நீங்கள் நல்லவனாக வாழலாம், நல்ல பலன் கிடைக்கல, அவ்வளோதான். நீ நல்லவனாக வாழ்ந்துரு, நல்ல பலன் கிடைச்சிடும். அந்த நல்ல பலன் கிடைக்கிறதுக்காக நீ தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நல்ல பலன் கிடைப்பதற்காக பல முயற்சி எடுத்தாலும் நல்ல பலன் கிடைக்காது. அதை வலியுறுத்தி சொல்கிறேன். வாழ்க்கை மோசமாக இருந்துட்டு
இல்லை வாழ்க்கை தேவனுக்கு பிடிக்காததாக இருந்துட்டு, இல்லை வாழ்க்கை தேவனை துக்கப்படுத்தி விட்டோ மற்றவரை துக்கப்படுத்தி விட்டு நல்ல பலனை பெறுவதற்காக நான் ஜோம் பண்ணுறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் எதாவது செய்கிறேன், நான் இதை பண்ணுறேன்னு நீ ஆவிக்குரிய வட்டாரத்தில் பல காரியத்தை செஞ்சாலும் பலன் மாறாது. இது செய்வதால் ஒரு பலன் கிடைக்கும், ஆனால் எந்த பலன் மாறாது. இந்த நல்லது செய்கிற பற்றியா இதுக்குரிய பலன் உனக்கு கிடைக்கும், ஆனால் ஏற்கனவே செஞ்ச பாரு அந்த தப்பான செயலுக்குரிய பலன் மாறாது, அது கிடைக்கும். இதுவும் கிடைக்கும், அதுவும் கிடைக்கும். அப்படின்னா நான் யாரோ அதுதான் எனக்கு வரக்கூடிய பலன். அந்த பலனை கொடுப்பதுதான் தேவன் நீதி, அதான் அவர் நல்லவர். அப்போ தேவன் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீரக்கத்தை கண் நோக்கி பார்க்க, அதனால யோசிப்பு தெரிஞ்சு போச்சு. எப்பா என் அப்பா அங்கே இல்லை, எங்கள் அம்மா குளிக்குள்ள போய் சேர்ந்துட்டான், ஆனால் யார் என்னென்ன செய்யல பார்க்கல, ஆனால் யார் பார்க்குறாரு, அவர் பார்த்து நேக்கிறாருப்பா, அவர் பார்த்து நேக்கிறாருப்பா. யார் புரிஞ்சு போச்சு, அவனுக்கு புரிஞ்சு போச்சு, அதனால தான் தப்பிச்சிட்டான். இல்லை நிறைய பேர் ஏன் மாட்டிடுறாங்கன்னா யாரும் பார்க்கல நம்மளை, அவ்வளோதான், யாருமே யாரும் நான் பார்க்கல தான், ஆனால் ஒருத்தர் பார்த்து நேக்கிறார் தெரியுமா, யாரும் பார்க்கல உண்மைதான், ஆனால் ஒருத்தர் பார்த்து நேக்கிறாரு அது தெரியுமா அவனுக்கு, அது தெரிஞ்சா அப்படி நடக்க மாட்டேன், அது தெரிஞ்சா அப்படி நடக்க மாட்டேன். அப்படி தெரியாமல் போகிறதுனால தான், தெரிஞ்சதை மறக்கிறதுனால தான் நீ படி பண்ணிகிட்டு இருக்க. நீ யாரோ அதுதான் உனக்குரிய பலன். சிறப்பாக வாழ் நினைக்கிறியா, சிறப்பாக வாழ் நினைக்கிறியா, சீர வாழ்ந்துடும், சிறப்பாக வாழ்ந்துடலாம். அப்போ நான் யாரோ அதான் எனக்குரிய பலன் எனக்கு கிடைக்கும். அப்போ அந்த அந்த மோசமான வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நல்ல பலனை பெறுவதற்காக நான் எத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் அந்த நல்ல முயற்சிகள் இந்த கெட்ட வாழ்க்கைக்குரிய நல்ல பலனை செய்யாது, எனக்கு கொடுக்காது. கெட்ட வாழ்க்கையை வச்சுட்டு நல்ல பலனை பெறுவதற்கு பல முயற்சிகள் எடுத்தாலும், இல்லை பல நல்ல முயற்சிகள் எடுத்தாலும், அந்த பல நல்ல முயற்சிகளும் இந்த கெட்டான கெட்ட வாழ்க்கைக்கு ஏற்ற அந்த கெட்ட காரியத்தை மாற்றி நல்ல பலன் என்ன செய்யாது, எனக்கு கொண்டு வராது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் உள்ள சுத்தமாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கும். கெட்ட வாழ்க்கையை வச்சுட்டு நல்ல பணம் எடுப்ப வாங்குவதற்காக பல முயற்சி எடுக்கிற அந்த முயற்சி, நல்ல முயற்சி, இந்த நல்ல முயற்சி அந்த கெட்ட பணக்கூடிய பலனை மாற்றாது, அந்த கெட்ட பணக்கூடிய பலன் கிடைச்சதான் தீரும், அது மாற்ற முடியாது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஆபேலும் காயினும், ரெண்டு பேர் இல்லையா. மூத்தமை யாரு, முதல் வசந்த பார்த்தீங்கன்னா ஆதியாக நாலு முதல் வசந்த பார்த்தீங்கன்னா, ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்த வார்த்தையில கவனித்து படிங்க, வாசிங்க. அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, இவன் யாரால பெற்றவன், கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றவன், அவனுக்கு காயின்னு பேர் வச்சான். அடுத்த வசனம், பின்பு இவனுக்கு என்ன சொல்லியிருக்கணும், போ சொல்லியிருக்கணும் தானே. அப்ப இவன் கர்த்தரால பெற்றவன், அப்போ நற்சாட்சி அவனுக்கு இல்லை, இவனுக்கு நல்ல சாட்சியே, ஆனால் அவனுக்கு நல்ல சாட்சி யார் கொடுக்கறது, அம்மா நல்ல சாட்சி கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க, அம்மாவும் அப்பாவும் ஒன்றை கொடுத்து நல்ல சாட்சி கொடுக்கலாம், சரியா. ஆண்டவர் என்ன சாட்சி கொடுப்பார், உன் அப்பாவும் அம்மாவும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் உனக்கு நல்ல சாட்சி கொடுக்கலாம், எங்கள் அம்மா சூப்பர், எங்கள் அப்பா சூப்பர், என் பிள்ளைங்க தங்கமோ தங்கம், என் பிள்ளைங்க வயரமோ வயரம், நம்ம கொடுக்கலாம். கர்த்தர் என்ன சாட்சி கொடுப்பார், அப்ப காயின் யாரு, நற்சாட்சி பெற்றவன், எங்க குடும்பத்தில், குடும்பத்தில் இல்ல அப்படி சொல்லிக்கலாம், மனுஷன் இடத்துல என்ன செஞ்சவன், நற்சாட்சி பெற்றவன். மனுஷனிடத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள் தேவனிடத்தில் நற்சாட்சி கிடைக்குமா, மனுஷனிடத்துல மனுஷன் நல்ல சாட்சிப்பா, ஃப்ரெண்டன் கிட்ட நல்ல சாட்சி, குடும்பத்தில் நல்ல சாட்சி, கணவன் கிட்ட நல்ல சாட்சி, மனைவி கிட்ட நல்ல சாட்சி, அப்பா அம்மாட்ட நல்ல சாட்சி, எல்லா மனுஷங்கிட்ட நல்ல சாட்சி, எல்லா மனுஷனிடத்திலும் நல்ல சாட்சி வாங்கிறதுனால நம்ம நல்லவன் அர்த்தமே இல்லை. நம்மளை பற்றி பல பேர் நல்ல சாட்சி சொல்றதுனால நம்ம நல்லவர்கள் என்று அர்த்தம் அல்ல. காயினை குறித்து நல்ல சாட்சி யார்கிட்ட இருந்ததே, அன்னைக்கு ரெண்டு பேர் தான், அவங்க ரெண்டு பேர் நல்ல சாட்சி கொடுத்துட்டாங்க, இன்னும் நாலு பேர் இருந்தால் இன்னும் நாலு பேர் நல்ல சாட்சி கொடுத்துருப்பாங்க.
இப்ப தம்பி நல்ல சாட்சி கொடுத்திருப்பான், அதனால அவன் கூட போயிட்டான் இல்லையா. அப்ப எல்லா மனுஷங்க கிட்டையும் நல்ல சாட்சி இருக்கிறதுனால அவங்க நல்லவங்க நல்லா வாழ்றாங்க என்று, அவங்க வாழ்க்கை சரிதான் என்று அர்த்தமே இல்ல. இவன் நல்ல சாட்சி பெற்றவன், அது என்ன, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றவன், பெற்றேன் என்று சொல்லி இவனுக்கு காயின் பேர் வைக்கிறாங்க. நல்ல சாட்சி பெற்றவன், இவன் தேவனுடைய பிள்ளப்பா, ஆண்டவர் கொடுத்த பிள்ளப்பா, ஆண்டவருடைய பிள்ளப்பா, ஆண்டவர் ஆசுவத்தப்பட்ட பிள்ளப்பா, கர்த்தரே கொடுத்த பிள்ளப்பா அப்படின்னு நல்ல சாட்சி பெற்றவன். யார்கிட்ட? மனுஷங்கிட்ட. ஆனா தேவனிடத்தில் அவனுக்கு வர சாட்சி என்ன சாட்சின்னா, மோசமான சாட்சி. ஒன்னு அவன் யாரு, நற்சாட்சி பெற்றவன் இல்லையா. ரெண்டாவது வாசிப்பான், கடினமான உழைப்பாளி. காயின் யாரு? நிலத்தை விவசாயம் பண்றதுக்கு வேலை அதிகமா, ஆடு மேய்க்கிறது வேலை அதிகமா? விவசாயம் பண்றதுதான் வேலை அதிகம். அப்ப ரெண்டாவது காயின் யாருன்னா, கடின உழைப்பாளி. கடின உழைப்பாளி. அப்ப கடினமான உழைக்கிறதுனால தேவனிடத்திலிருந்து நல்ல பலனை பெற்றலாம்னு நினைச்சிடாது. கடின உழைப்பு தேவை, அது வேற சப்ஜெக்ட். பட் அதை தான் பேசுறதா இருந்தேன் இன்னைக்கு, அதை தான் பேசுறதா இருந்தேன். பட் அது இவங்க பாடும்போது டக்குனு அந்த ட்ராக் மாறிடுச்சு எனக்கு, அதனால இப்போ இதை பேசுறேன். கடின உழைப்பாடு, கடின உழைப்பு தேவை, அது வேற பலன்கள், அது வேற, அது அந்த சப்ஜெக்ட் வேற, அது பண்ண போக வேண்டாம். கடினமாய் உழைக்கிறதுனால மாத்திரம், ஹார்ட் ஒர்க் பண்றதுனால மாத்திரம் தேவனிடத்திலிருந்து நல்ல பலனை பெற்றுவிடலாம் என்று நினைச்சிடக்கூடாது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, கடின உழைப்பாளி பாவன், நல்ல மனுஷன், கடின உழைப்பாளி யாருக்கு? அப்பா அம்மா பாக்குறாங்க, காலையில போறவன் இல்லையா, நைட்டு 8 மணி 9 மணி தான் வீட்டுக்கு வருவான். நீ விவசாயம்லாம் பார்த்தீங்கனாக்க நிலம் கம்மியா இருக்கு, அவனுக்கு உலகம் நிலைமை அவங்ககிட்ட தான் இருக்கு இல்லையா. மொத்த நிலைமை உலகத்தில் மொத்த நிலைமை யாருக்கிட்ட தான் இருக்கு. இவன் எவ்வளவு ஓட்டி எவ்வளவு பயிர் வச்சு எவ்வளவு பண்றது, இன்னைக்கு 2 ஏக்கரா 3 ஏக்கரா இருந்தாலே, 2 ஏக்கர் இருந்தாலே நம்மள என்ன செய்ய முடியல இன்னைக்கு, 2 ஏக்கர் தான் என்ன செய்ய முடியல, ஐயோ அது முடியல இது முடியல, அதுக்கு 7 பேர் வைக்கிறாங்க. இதுக்கு என்ன எவ்வளவு, 2 ஏக்கர் வேலை செய்ய ஆளு எவ்வளவு, 7 பேர். எதுக்கு? ஓட்டுறதுலேருந்து களை எடுத்து அறுத்து அடித்து தூத்தி கொண்டு அரைச்சி கொடுக்குற வரைக்கும் யார் தான் இன்னைக்கு, மொத்த பேருமே ஆள் தான். ஆள் தான் சொல்லிட்டான், உழுகிறவன் கணக்கு எடுத்து பார்த்தா உலக உலகம் என்ன செய்யாதான். இப்போ மொத்தக்காரன் குளியால் கொடுத்தா போய் என்ன மிச்சம் ஆகும்போது, அன்றைக்கி சப்போர்ட் யார் அவனுக்கு? இப்போ நெல்லுநட்டம் சப்போர்ட் யார் அவனுக்கு? என்ன இருக்கிறாங்களா? ஓடணும்ல, சப்போர்ட் யார்? களை எடுக்கணும், சப்போர்ட் யார்? காயினுக்கு ஹெல்ப் பண்றது யாருக்குறாங்க? ஒரே ஒத்த ஆள் கிடையாது, ஒத்த மனுஷனா, முழு உலக பயிரிட்டவன், ஒத்த மனுஷனா, ஒரே ஒரு தனி நபரா, அத்தனை விளைச்சலையும் அவன் பண்ணி விவசாயம் பண்ணவன். காணிகளை கொண்டு காணிகள் என்ன கொண்டு வரான், ஏகப்பட்ட காய்கறிகள் இல்லையா. ஒரு நான் சொன்ன இன்னைக்கு ஏன் நாங்கள் சும்மா விட்டுக்கிறேன்னா, அதில் என்ன செய்ய பண்ண மேலே போயிட்டு சும்மா கிடக்குது இடம், தண்ணி மேலே கிடக்குது சும்மா கிடக்குது இடம், ஏன்னு எனக்கு என்ன சொல்லுவேன், நம்மளால் பயிர் செய்யவே. எங்க அப்பா சொல்றார், நான் போய் வைக்கிறா, இந்த கதையே வேணாம், நம்மளால் முடியாது விட்டுடு. எவ்வளவு? 20 சென்ட் இடத்த பயிர் வைக்கிறது என்ன செய்ய முடியல, கையில் வரல. எனக்கு சொல்றவங்களுக்கு சொல்லலை, 20 சென்ட் இடத்த பயிர் வச்சு அதை அறுவடை பண்ணி சேர்க்கறது என்ன செய்ய வரல, கையில் வரல நமக்கு. அவனை கேட்ட என்ன சொல்லுவான், கடினமான உழைக்கிறவன், ஒரு ஆள் சப்போர்ட் இல்லாமல், ஒத்த மனுஷன் சப்போர்ட் இல்லாமல், ஒரு ஆளுடைய ஆதரவு இல்லாமல் அத்தனை நிலத்தையும் பயிரிட்டவன் கடின உழைப்பாளியா. இவ்வளவு கடினமாக உழைக்கிறதுனால அவன் நல்லவன் என்று அர்த்தம் கிடையாது. ஆனால் உழைக்கிறவன் நல்லவன் நான் சொல்லலை, அது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க சரியா, அது அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட்டுகள். கடினமாக இவன் உழைக்கிறதுனால, நற்சாட்சி பெற்றதுனால அவன் நல்லவன் அர்த்தம் கிடையாது. கடினமாய் உழைக்கிறதுனாலையும் அவன் நல்லவன் என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. மூணாவது வாசிப்பு, சில நாள் சென்ற பின்பு உற்சாகமாக செயல்பட்டவன் ஆண்டவருக்காக. யாருமே சொல்லல, அவங்க அப்பா ஆதாம் இதுவரைக்கும் ஒரு ஒரு பழத்தையும் காணிக்க வைக்கல,
ஒரு காசும் காணிக்கை வைக்கல. யாரு? இவங்க அப்பா ஆதாம். ஆதாம் என்ன காணிக்கை கொடுத்தார் ஆண்டவருக்கு? ஆதாம் முழு தோட்டத்தை கையில் கொடுத்தாருல்ல, முழு தோட்டத்தையே கையில் கொடுத்தா ஒரு பழத்தை கொடுத்தாரா? முழு தோட்டம் கையில் கொடுத்தாரு இல்லையா? அதில் ஒரு பழம். சரி, ஆண்டவர் வராரு, ஆண்டவரே இவ்வளவு நாள் வந்து பாருங்க, இந்த ஒரு பழம் சாப்பிட்டு பாருங்க, அப்படி கொடுத்தானா? ஒரு பழத்தில் செய்யல இது வரைக்கும். அவங்க அப்பா அவன் அப்பா மொத்த பழத்தை ரெண்டே பேர் சாப்பிட்டு முடிச்சார். ஏழு தோட்டத்தில் மொத்த பழத்தையும் எத்தனை பேர் சாப்பிட்டு முடிச்சாங்க? ரெண்டு பேர் சாப்பிட்டு முடிச்சாங்க. உங்களுக்கு வரது யாருக்காவது கொடுக்குறீங்களா? உங்களுக்கு வரது ஏதாவது யாருக்காவது கொடுக்குறீங்க? உங்களுக்கு வர்றத யாருக்காவது கொடுக்குறீங்களா? நாங்கள் ஆதாமுடைய சந்ததி. எங்கள் தாத்தா ஆதாமே கொடுக்குறது, நாங்கள் எங்கே கொடுக்கறது? அதனால் வர்றதெல்லாம் மொத்தமாக யாருக்கு தான்? மொத்தமாக யாருக்கு தான்? ஐயோ, முழு தோட்டத்தை படுத்த ரெண்டே பேரை சாப்பிட்டு முடிச்சுக்கிறான். ஒத்த பணத்தை விட அவன் அப்பா என்ன செய்யலை? ஆனால் அப்பன் கொடுக்கல, ஆனால் பிள்ளை எப்படி கொடுக்குறான்? அள்ளி கொண்டு வச்சுட்டு போகிறான். அப்போ உற்சாகமாக செயல்படுறவனா? யாரும் சொல்லலை, யாருமே சொல்லலை, அவனுக்கு யாருமே சொல்லலை. அப்போ அதிகமான காணிக்கைகளை கொடுக்கறதுனால நல்லவன் அர்த்தமோ? நீ பணத்தை அள்ளி கொடுக்கலாம், காணிப்பட ஏராளமான பேர் 1000 போட்டாங்க இல்லையா? 1000 கொண்டு காணிக்கை பண்ண போட்டாங்க இல்லையா? அதை அவர் கண்ணை இப்படி மூடிக்கிட்டான், கண்ணை இப்படி மூடிக்கிட்டான். ஒரு அம்மா போயிட்டு காணி போட்டு அதை டொன்னு காயினோட எப்படி விழும்? சல்லுன்னு உடஞ்சு உடனே கத்து திரும்பி பார்க்குறா, இந்த அம்மா தான் அதிகமாக போட்டது. பக்கத்தில் அவர்களை கழுத்து உடஞ்சி போவோம். என்னது, 1000 அஞ்சு நோட்டை மடித்து அப்படியே போடுற, இவ்வளோ காசை போட்டு அது சில்லற காசு விழுது. அதை போய் என்ன சொல்கிறாரு? அதிகமாக போட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாப்பா, நீங்கள் போட்டது எல்லாரும் போட்டதை விட இவ தான் மெச்சிக்கொள்ளக்கூடிய காணிக்கை தான் போட்டான். ஏன் நீங்கள்லாம் வச்சுன்னு எவ்வளோ மீதி நமக்கு தேவைன்றதை பார்த்து மீதி போட்டீங்க, இவ மொத்தத்தை எடுத்து போட்டான். நீங்கள் எப்படி போட்டீங்க? இது நமக்கு எவ்வளோ போகணும், இன்றைக்கி சிக்கன் வாங்கணும், இன்றைக்கி மளிகை செலவு வாங்கணும், எவ்வளோ நமக்கு தேவை? 500 தேவை. எவ்வளோக்கு இது காசு? 550 இருக்குது. என்ன பண்ணலாம்? 500 அப்படியே உள்ள தள்ளிட்டு 50 எடுத்து 5 போட்டாலு. யாரு? நீங்கள்லாம். இவன் யாரு? இருந்ததே 2 தான் இருந்ததே. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, கொத்தமல்லி இல்லை, கருவாப்பழம் இல்லை, போகிறது பஸ் பார்க்கும் காசு இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டான்? மொத்தமாக தூக்கி போட்டு போயிட்டான். அப்படின்னா தேவனுடைய பார்வையில் அதிகமாக கொடுக்கறதுனால அதிகமாக அப்படி மேலே கொடுக்கக்கூடாது போல் இருக்கு. இருக்கிறதெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு அந்த 10 மட்டும் கெட்டு வந்து 10 மட்டும் போட்டு போயிடலாமா அப்படி? சரியா? அவருடைய கணிப்பு என்ன அப்படின்னா, உன் மனநிலை என்ன? அதிகமான கொடுக்கறதுனால தேவனுடைய பார்வை நல்லவன் அர்த்தமோ? கிடையாது. மூணு கதை சொல்லிட்டு, நற்சாட்சி பெற்றதுனால நாம் நல்லவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. கடினமாய் உழைக்கிறதுனால நான் நல்லவன் என்று அர்த்தம் கிடையாது. நிறைய தேவனுக்கு உற்சாகமாக காணிக்கையில் அள்ளி கொடுக்கறதுனால நான் நல்லவன் என்று அர்த்தம் கிடையாது. இந்த மூணு செயலுமே அவன் என்ன பண்ண எதிர்பார்த்தான்? தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன கொண்டு வரணும்? நல்ல பலனை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தான். இந்த மூணு சுபாவமே தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கணும்? நல்ல பலன் வரணும். ஆண்டவர் பார்த்தா வெரி குட்னு சொல்லணும், சூப்பர்னு சொல்லணும். இந்த ரெண்டு காசை விட அந்த பொம்பளை பார்த்து சொன்னது போல என்ன பார்த்து ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கணுன்றதுனாலதான் இந்த மூணு செயலை அவன் செஞ்சான். நற்சாட்சி வாழ்றது சாதாரண விஷயம் அல்ல, நல்ல சாட்சி இன்னைக்கு வாங்குறது சாதாரண விஷயம் அல்ல, கடினமாய் உழைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நாள் கிடையாது, அனைத்து நாளும் ஹார்ட் ஒர்க் பண்றவன். இன்னைக்கு ஒரு நைட்டு நமக்கு புது வருஷத்துல கண்ணு முடிச்சிருப்போம் இல்லையா? அந்த தூக்கத்தை ஈடுகட்டுறதுக்கு நம்ம தூங்கின தூக்கம் இருக்கு பாரு. ஒரு வாரம் தூங்கினாலும் இங்க வந்து கொட்டாய் உடைய புது வருஷத்துல கண்ணு முடிச்சேன். எப்போ? ஒரு வாரமா தூங்கிட்டு, ஒரு வாரம் பகலும் நைட்டும் தூங்கிட்டு என்னம்மா கொட்டாய் படுறேன்னு கேட்டா புது வருஷம் கண்ணு முடிச்சு. புது வருஷம் போய் பழைய வருஷமே மாறி போச்சது.
பழைய வருஷம் ஆகி போச்சு, பழைய வருஷத்துக்கு புது வருஷ தொகை இன்னும் சரி கட்ட முடியல. ஒரு நைட்டு தொகை கட்டத்துக்கு அது முக்கா நேரம் உட்காந்து தூக்கிட்டாங்க. அது வேற விஷயம் இல்லையா, உட்காந்து முக்கா மணி அது கொஞ்சம் அசால்ட்டா இருக்க நேரம் எல்லாம் பாட்டு பாட பாட கையை தட்டிட்டோம். ஆவிகர் மது ஆவிகர் பெற்று சும்மா தூங்கியாச்சு இல்லையா, பேச போதெல்லாம் தூங்கியாச்சு. அவர் அவளை சத்தம் போடுறாரு, பேடி படுத்து தூங்குறாங்கன்னா அப்புறம் இதுக்கு அவ்வளவு கத்துறாரு மனுஷன் பின்னாடி உட்காந்து படுத்து தூங்குறான்னா அப்புறம் இதோட தூக்க விறக கிடைக்கும். அப்படி தூங்கிட்டு என்ன உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது, என்ன காரணம், புது வருஷத்துக்கு கண்ணு முடிச்சேன்னு. ஒரு நைட்டு கண்ணு முடிச்சதுக்கு ஒரு வாரம் தூங்கியும் தூக்கத்துக்கு ஈடு கட்ட முடியல. இவன் ஒரு நாள் உழைக்கிறவன் இல்ல, ஓயாம உழைக்கிறவன், ஓயாம உழைக்கிறவன். நற்சாட்சி வாங்குறது சாதாரணம் இல்ல. நம்மளை பத்தி நம்ம வீட்டுல நல்ல சாட்சி கொடுப்பாங்க, நம்ம வீட்டில் நம்மளை பற்றி நல்ல சாட்சி கொடுப்பாங்களா? உலகத்தில் எங்கே வேணாலும் நல்ல சாட்சி வாங்கலாங்க, வாங்கிடலாமா? வாங்கிடலாம். நம்ம வீட்டில் மட்டும், நம்ம வீட்டில் மட்டும் என்ன சேர்த்து தான் சொல்கிறேன், நான் மட்டும் ஒன்றும் பயங்கரமான சாட்சி எங்கள் வீட்டுக்கு எல்லாம் கிட்டதான் சொல்லுவாள் இல்லையா, அவளை கிட்டதை என்னென்ன சொல்லுவான்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, எங்கிட்ட சொல்ல மாட்டேன் உங்கள்ட தான் சொல்லுவான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏய் போய் சபையில் கேட்டு பாரு என்ன பற்றினுவேன், சபையில் போய் என்ன பற்றி என்ன கேட்குறது, என்ன வந்து கேட்குறேன் நான் சொல்கிறேன் சாட்சி அப்படின்னுமா. நல்ல சாட்சி வாங்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை, அவ்வளவு கடினமான காரியம். அவ்வளவு கடினமான காரியத்தை செஞ்சியும் அவன் என்ன வாங்கிட்டான்னா நல்ல சாட்சி வாங்கிட்டான். தம்பி எண்ணி கொண்டது வைக்கிறாள், இவன் அள்ளி கொண்டது வைக்கிறாள். தம்பி எண்ணி கொண்டது வைக்கிறாள், அண்ணன் இவன் அள்ளி கொண்டது வைக்கிறாள். இத்தனை நல்ல காரியம் எதுக்கு செய்யறானா, ஒரே ஒரு டைம் தான், கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு என்ன வரணும், நல்ல பலன் வரணும். தேவனிடத்திலிருந்து எனக்கு நல்ல பலன் வரணும். இந்த மூணு நல்ல முயற்சிகளும் அவன் கெட்ட வாழ்க்கைக்கு வரக்கூடிய கெட்ட பலனை மாத்தி நல்ல பலனை கொண்டு வரல, அவன் வாழ்க்கைக்குடைய பலனை தான் அவனை கொண்டு வந்துச்சு. தொடர்ந்து வாசிப்போம். அவன் காணிக்கையும் இங்க இந்த பைபிள் அங்கீகரிக்க சொல்லுது, சிறப்பு மொழிபெயர்ப்பில் பார்க்க வேலைன்னு சொல்லுது, சிறப்பு மொழிபெயர்ப்பில் அந்த காணிக்கை என்ன பண்ணவே இல்லையா, பார்க்கவே இல்லையா, கண்ணை மறைச்சிக்கிட்டாரன். எங்க கூட கூடயே கொண்டு வச்சிருக்கிறாங்க, மூட்டை மூட்டையே கொண்டு வச்சிருக்கிறாங்க, ஆனா கத்த என்ன செய்வே இல்லையா, பார்க்க இவன் கொண்டது எவ்வளவு, ரெண்டு ஆடு. இந்த ரெண்டு ஆட்டை ஓஹோன்னு பாராட்டுறாரு, கூட கூடயே கொண்டு வச்சிருக்கான், மூட்டை மூட்டையே கொண்டு வச்சிருக்கிறான் காணிக்கைய, அதை கத்த கண்டுக்கவே இல்லையா. ஏன் ஏன் வாழ்க்கை இல்லை, வார்த்தை இருக்கு வாழ்க்கை இல்லை. உன் வாழ்க்கை இல்லாத பட்சத்தில் நீ எத்தனை காணிக்கை அள்ளி அள்ளி கொண்டது கொட்டினாலும் கத்தை கண்டுக்கவே மாட்டா. உன் கெட்ட வாழ்க்கை நல்ல பலனை கொண்டு வரும்னு எதிர்பார்க்காத. உன் கெட்ட வாழ்க்கை நல்ல பலனை கொண்டு வர்றதுக்கு நீ நற்சாட்சி பெற்ற நபராக இருக்கலாம், மனுஷங்கிட்ட கடினமாக உழைக்கிறாளாக இருக்கலாம், கர்த்தருக்கே அள்ளி கொண்டதை காணிக்கை கொடுத்து நல்ல பலனை வாங்கிடலான்னு நினைக்கலாம். இது மூணு பலன முயற்சிகளும் ஆபேலுக்கு என்ன கொண்டு வரணும்னா, பலனை கொண்டு வரவில்லை. இந்த காலை நேரத்தை கர்த்தருடைய சம்மதி நிற்கிற நம்ம ஒருவேளை கடந்த நாட்களில் நல்ல சாட்சி மனுஷங்கிட்ட இருக்கலாம், நமக்கு குடும்பத்தில் மற்ற சமுதாயத்தில் நல்ல சாட்சி நமக்கு இருக்கலாம், கடினமாக ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், தேவனுக்கு என்று அள்ளி காணிக்கை கொடுக்கவங்களாக இருக்கலாம். இது எல்லாத்த விட உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? உன் வாழ்க்கை தான் உனக்கு பலன், உன் முயற்சி உனக்கு பலன் இல்லை, உன் வாழ்க்கை தான் உனக்கு பலன். கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார், எவ்விடத்திலும் இருந்து பார்க்கிறார். அதை நான் சொல்றேன், எல்லா இடத்துலையும் பார்க்கிறாருன்றேன், அது சொல்றது எப்படி இடத்துல இருந்து சொல்றேன் இல்லையா, அதை நான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் இருந்து குடும்பத்தில் எப்படி, கணவன் கிட்ட எப்படி, மனைவி கிட்ட எப்படி, பிள்ளைங்க கிட்ட எப்படி, சமுதாயத்தில் எப்படி, அப்பா அம்மாட்ட எப்படி, குடும்பத்தில் எப்படி, அங்க சபையில் எப்படி,
எல்லா இடத்துலையும் உனக்கு அதை பார்க்கறா, எனக்கு அதை பார்க்கறா. சபையில வந்தா ஒரு விதமும், சமுதாயத்து மனம் ஒரு விதமும், குடும்பத்து மனம் ஒரு விதமும் இருக்குமானா, அவன் நல்லவன் இல்லைன்றத புரிஞ்சுக்கோங்க. நல்லவன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரே சுபாவத்தை தான் வெளிப்படுத்தணும், ஒரே கேரக்டர் தான் வெளிப்படுத்தணும் இல்லையா. நான் சொன்னீங்க கழுத்தில் காதல் போட்டுங்கிறீங்க, இந்த தங்கம்னா எத்தனை நெருப்பில் போட்டாலும் கலர் மாறுமா? எண்ணெயிலே ஊற வைங்கள, எண்ணெயிலே ஊற வைங்கள, கலர் மாறுமா? ஆனால் கவரிங்க இருந்தா குளிக்கும் போது கழட்டணும். ஏன் சீக்கா இறங்கிடுச்சுனாக்க அது டிம் ஆயிடுது, சரி தலைக்கு எண்ணெய் வச்சாக்க அது என்ன ஆயிடுது, எண்ணெய் இறங்கிடுது, கலர் மாறி போயிடுது. எதனால? எண்ணெய் வச்ச ஆகல, குளிச்சு வச்சா குளிக்க குளிச்ச ஆகல, வெயில போன ஆகல, நெருப்பு போன ஆகல. ஏன்? அது ஒரிஜினல் இல்ல. ஆனா ஒரிஜினல் தங்கத்தை நீ போன குளிக்கலாம், நீ எண்ணெயிலே போட்டு ஊற வைக்கலாம், அப்படி எப்படிதான் இருக்கும் அந்த கலர், ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. எல்லா இடத்துலையும் ஒரே விதமான சுபாவத்தை தான் நம்ம வெளிப்படுத்தணும். அது என்ன அடையாளம்? நம்ம நல்லவர்கள் என்பதற்கு அடையாளம். நம்ம நல்லவர்கள் தான் அடையாளம். நல்லவன் சொன்னா அவன் எல்லா இடத்துலையும் ஒரே விதமா நடக்கணும், ஒரே விதமா செயல்படணும், அந்த ஒரே விதமான சுபாவத்தை அவன் வெளிக்காட்டணும். தனியா இருக்கும்போது ஒன்று, குடும்பத்தில் இருக்கும்போது ஒன்று, பத்து பேருக்கு மாதிரி ஒன்று, நாலு பேருக்கு மாதிரி ஒன்று, சபையில் ஒன்று, சமுதாயத்தில் ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்று, அப்படி நேரத்துக்கு நேரம் இடத்துல மாறக்கூடாது. கொஞ்ச நேரம் நடக்கிறாங்க, அப்போ நல்ல சாட்சி பட்டம் காணி கண்டி கொண்டு வச்சான், அப்படியே கலகலகலன்னு சிரிக்கிறான் இல்லையா. அவன் காணிக்க பார்க்கணும், வந்த உடனே அவன் முகம் போன போக்க பார்க்கணும், அவருக்கே பயம் ஆகிப்போச்சு. யாருக்கு? தியான இயேசுனாருக்கே பயம் ஆகிப்போச்சு. இது நான் இப்படி பார்க்குறான், இப்போ ஏப்பா அப்படி பார்க்குற, ஏன் என்னாச்சு, எப்படி தான் கேட்டு நினைக்கிறீங்க, தைரியமாக கேட்டுப்பாரா? இல்லை இயேசுனார் வந்து இப்போ காயில கேட்குறாரு, இன்னும் முகநாடி வேறு பட்டுச்சுட்டு கேட்குறாரு, தைரியமாக கேட்டுப்பாரா? நான் நினைக்கிறேன் பத்தடி தள்ளி அவன் கை எட்டாத அளவுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாரு, நின்று கேட்டிருப்பாரு, என்னப்பா உன் முகம் மாறுது, என்ன காரணம், என்ன சப்போஸ் கையை நீட்டா என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு தான் பார்த்துருப்பார். ஒரு ஆளுக்கிட்ட நெருங்க முடியல. ஏன்? இதுவரைக்கும் நல்லவனாக இருக்கிறான், ஆனால் உள்ளக்கிற வாழ்க்கை தான் உனக்கு என்ன கொண்டு வரும், பலனை கொண்டு வரும். கத்தர் பார்க்குறா, இதெல்லாம் செய்கிறான், மனுஷன் பார்க்குறதெல்லாம் ஓகே, ஆனால் உள்ளக்கிறது சரியில்லையே. எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருக்கிறான். உச்சக்கட்ட எரிச்சல் என்ன? ஆளை காலியே பண்ணிட்டான். அந்த எரிச்சல் ஒரு சாதாரண சின்ன காரியம் ஒரு ஆளையே வெட்டி கொலை செய்யத்தக்கதளவுக்கு மாறி போச்சு. இது உள்ள சாட்சி, உழைப்பு, காணிக்கலாம் வெளியில. இந்த உள்ளக்கிற சுபாவத்துக்கு தான் பலனே தவிர வெளியில கொண்டு காணிக்கைக்கு பலன் இல்லை. உன் கடின உழைப்புக்கு பலன் இல்லை, உன் நற்சாட்சிக்கு பலன் இல்லை. இவன் நினைச்ச அந்த உள்ளக்கிறத மோசமான சுபாவத்தை மாற்றுவதற்கு சாதாரண ஒரு கூட பிறந்தவன நேசிக்கவனால முடியல, கூட பிறந்தவனா நேசிக்கவனால முடியல. மற்றவன் உயர்வை இன்னைக்கு பொறுத்துக் கொள்ள முடியுமா நம்மளால? மற்றவர்கள் உயர்வை பொறுத்துக் கொள்ள முடியுமா? என்ன அவனுக்கு பிரச்சனை? அவன் காணிக்க இவன் காணிக்க ஏத்துக்கிட்டு அவன் காணிக்க ஏத்துக்கிறது பிரச்சனை கிடையாது அவனுக்கு. இவனை விட அவன் என்ன பண்ணிட்டான், உயர்ந்துட்டான். இவனை விட அவனை புகழ்ந்து பேசிட்டாங்க. இதுதான் சவுளுக்கும் பண்ண நடந்த காரியம். என்ன? இவன் கொண்டது 1000, அவன் கொண்டது 10,000 சொல்லிட்டு தான் வந்தது தலைவலி. அதை போல இவன் தவிர இவன் காணிக்க பெஸ்ட் பண்ணிட்டாருங்க, அவ்வளவுதான். மற்றவனை புகழ்ந்து பேசினதை இவன் என்ன செய்யவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது ஒரே வரல சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க அன்னைக்கு ஒரு வரையில் நான் சொல்லி முடிக்கணும்னா,
ஒரு வழியில் சொல்லணும்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கா? அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லாம நீ எவ்வளவுதான் காணி பணம் போட்டாலும் சரி, நீ எவ்வளவுதான் கடின உழைப்பாளி இருந்தாலும் சரி, நீ எவ்வளவுதான் மனுஷன் கிட்ட நர்சாட்சி வாங்கினாலும் சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. எதை ஏற்றுக்கணும்? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்னைக்கு நமக்கு இல்லாத பட்சத்தில் நீ எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும். அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்தாம, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல செயல் நமக்குள்ள இல்லாம, ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு மோசமான செயலை உள்ள வைத்துக்கிட்டு அந்த மோசமான செயலுடைய பரிதிப்பனை மறுப்பதற்காக மாற்றுவதற்காக மூன்று விதமான நற்சாட்சியின் முயற்சிகளை நீ மேற்கொண்டாலும், இந்த மூணு நற்சாட்சியும் இந்த மூணு விதமான நற்முயற்சிகளும் அவனுக்கு என்ன கொண்டு வரலனாக்க, அந்த ஒரே ஒரு சுபாவத்துக்குரிய அந்த கெட்ட பலனை மாற்றி நல்ல பலனை அவனுக்கு கொண்டு வரல. என்ன சுபாவம்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை யார்கிட்ட இல்லை? காய் நடத்துல இல்லை. இன்னைக்கு ஏற்றுக்கொள்வியா? இருக்கிறத இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்வோமா? நல்லதா தெரியும் போது ஏற்றுக்கிற அளவுக்கு, அதே ஒரு தீமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதை அப்படி ஏற்றுக்க முடியுமா? ஒரே ஒரு சுபம் என்ன? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. சொல்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு ஒரு சொல்ற ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது நமக்கு ஏற்றதா தெரிஞ்சுச்சுன்னா, நமக்கு ஏற்றதா இருந்தா நம்ம ஏற்றுக்குவோம். ஒருவேளை நாம நினைக்கிறபடி அது இல்லை, அதுக்கு எதிர்மறையா இருக்குன்னா அந்த வார்த்தை ஏற்றுக்குமா? உனக்கு அது சாதகமா இருந்தா, உனக்கு அது பார்வை கேட்டபடி தான், நீ யோசிக்கிறபடி, நீ நினைக்கிறபடி அது இருந்தா ஓகே, கையை தட்டி வரவேற்க. நீ நினைக்கிறபடி இல்ல, நீ யோசிக்கிறபடி இல்ல, நீ எதிர்பார்த்தபடி இல்ல, பட் சம் டிஃபரெண்டா இருக்கு, வேற விதமா இருக்கு, இல்ல எதிரா இருக்கு, ஏத்துக்குவியா? எனக்கு சாதகமா வரும்போது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள மனது இருக்கதோ, என் நினைவுகளுக்கு எதிர்ப்பான வார்த்தைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எனக்கு இருக்குமானா, இந்த நல்ல செயல் எந்த முயற்சியுமே எடுக்காம நல்ல பலன்களை உனக்கு கொண்டு வந்துடும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லாம, நல்ல சாட்சி, கடின உழைப்பு, உதாரத்தமான காணிக்கைகள், இந்த மூணு என்ன பிரயோஜனம்? இந்த மூணு நற்முயற்சிகளும் ஒரு தீமையான செயலுக்கு வரக்கூடிய பலனை என்ன செய்ய முடியல? தடுக்க முடியல, மாற்ற முடியல. அதான் சொல்றேன், மோசமான வாழ்க்கைக்கு வரக்கூடிய பலனை எந்த நல்ல முயற்சிகளுமே தடுக்கவும் முடியாது, மாற்ற முடியாது. எந்த மோசமான காரியம்? ஒரே ஒரு மோசமான காரியம் மூணு நல்ல முயற்சிகளை பாழாக்கிடுச்சு. ஒரே ஒரு மோசமான காரியம் மூணு நற்செயல்களை என்ன ஆக்கிடுச்சு? மோசமா தூக்கிடுச்சு. அவன் மூணு நல்ல முயற்சிகளும் வீணா போச்சு. ஏன்? ஒரு மோசமான செயல். என்ன செயல்? ஏற்றுக்கொள்ளாமை. ஏற்றுக்கொள்ளாமை இங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமானது. ஏற்றுக்கொள்ள வேண்டிய சுபாவம். வாக்கு தத்தம் வரும்போது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றோமோ, கண்டிப்பு வரும்போதும் அதே மனப்பக்குவத்தோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எனக்கும் உங்களுக்கும் இல்லைன்னா, இந்த மோசமான சுபாவம் பல நல்ல முயற்சிகளை உன்னை பாழாக்கிட்டோம். ஒரே ஒரு மோசமான சுபாவம் மூணு நல்ல முயற்சிகளை பாழாக்கி போயிடுச்சு. அந்த மூணு நல்ல முயற்சிகளுக்கு பலன் அவனுக்கு கிடைக்கல, ஆனால் அந்த ஒரு மோசமான செயலுக்கு பலன் அவனுக்கு கிடைச்சிருச்சு. என்ன சுபாவம் இருக்கு உங்களுக்கு? எனக்கு தேவை. கத்தர் பார்க்கறா நல்லோரையும் தீரையும் பார்க்கறா. இவன் யாரு? ஏற்றுக்கொள்ளவனையும் ஏற்றுக்கொள்ளாதவனையும் கத்தர் பார்க்கறா. இன்றைக்கு தேவன் நம்மளை பார்க்கிறது இவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா, இவன் ஏற்றுக்கொள்ளாதவனா என்பதை கத்தர் பார்க்கறா. ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரா இருப்போமானால் அவனை ஆசீர்வதிக்கவும், ஏற்றுக்கொள்ளாதவனை உரிய பனிஷ்மெண்ட்டை கொடுப்பதற்கும் தேவன் ஆயத்தம்.
இந்த ஏற்றுக்கொள்ளாம அவன் எங்க கொண்டு போயிடுச்சு. இப்ப ரெண்டு கருத்து பாருங்க. இப்ப அவங்க கிட்ட நல்ல சாட்சியே சொல்ல முடியல. மனுஷன் கிட்ட ஆபேல் நல்லவன் யாருமே சொல்லல இல்லையா. கடினமா உழைச்சானாக்க இல்ல. ஆமா ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கு ஒரு கடின உழைப்பும் தேவையில்லை. அதாவது அந்த காரியங்கள் வெவ்வேறு காரியங்கள். ஆனா இவன் இவன் மேய்க்கிற ஆட்டுக்கு இவன் இரவு பணம் ஒண்ணு மேய்க்கும். இவன் மேய்க்கிற ஆட்டுக்கு இவன் மேய்ச்ச ஆட்டுக்கு கடின உழைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்கிட்ட ஆபேல் ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லாதது என்ன அடையாளம்? காயின் கூப்பிடுறான். எங்க கூப்பிட்டான்? வயல் வழி கூப்பிட்டான். போனா அண்ணன் கூட போயிட்டு காத்து வாங்குற அளவு உனக்கு என்ன இருக்கு? நேரம் இருக்கு. ஆனா யாக்கோபு கிட்ட சொல்லுவான், இரவிலே பனியும் பகலே வெயில் என்ன என்ன செஞ்சு பொண்டாட்டி கிட்ட பேசுறதுல கூட ஏமா அங்க வாங்கணுமா? இவன் வீட்டுக்கு போறது கூட என்ன கிடையாது. அவன் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுல கூட எங்க கூப்பிடணாம? ராகலே இங்க வா, லேயாள் இங்க வா. உங்க அப்பா அப்படி பேசுறாரு என்ன பண்ணலாம்? கட்டம் பொண்டாடி கிட்ட பேசுறது கூட அவனுக்கு என்ன கிடையாது. இது கடின ஒழிப்பு, அது வேற, அது வேற சப்ஜெக்ட். ஆனா இவன் வேலை கிடையாது. அண்ணன் கூப்பிட்டா போதும், எங்க போயிட்டான்? வயல்வெளிக்கு போயிட்டான், காத்து வாங்க போயிட்டான், டைம் பாஸ் பண்ண போயாச்சு. இவன் போன மம்மிட்ட அண்ட வெட்ட போறதுல களை கொத்துறது, களை வெட்ட போடுறதுலேயே காத்து வாங்க போயாச்சு. அந்த அளவு என்ன இருக்கு அவனுக்கு? ஃப்ரீ டைம் இருக்கு. இவன் கடின உழைப்பாளியும் கிடையாது. காணிக்கு கொடுக்கவனை பார்த்தா அவன் கூட கூடிய மூட்டை மடியா வச்சான். இவன் ஆடு இருக்குது, அதில் ஒன்று ரெண்டு குழந்தை இருக்கிறாள். இவங்ககிட்ட எந்த விதமான நல்ல முயற்சியுமே இல்லைன்றத நம்ம தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் அவனுக்குள் இருந்த ஒரு சின்ன காரியம் அண்ணனை அப்படியே ஏற்றுக்கொள்றான். அண்ணன் யாரு? கோபக்காரனா? அண்ணன் யாரு? கோபக்காரனா? எப்ப ஏத்துக்கிறான்? ரெண்டு பேரும் காணிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி ஏத்துக்கிட்டானோ, இவன் காணிக்கை ஏத்துக்கிட்டு இவன் காணிக்கை ஏத்துக்காத போனாலும் முகம் மாறி அவன் ஆடு ஒரு மாதிரி வைக்கிறான் பாரு. அந்த நேரத்திலேயும் காயினை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் யாருன்னா இந்த ஆபே. எதுக்கு பலன்? நீ யாரோ அதுதான் உனக்கு பலன். நீ யாரு? நீ யாருப்பா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளா ஏற்றுக்கொள்ளாத நபரா? நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களா ஏற்றுக்கொள்ளாத நபர்களா? ஏற்றுக்கொள்ளாத நபரா இருக்கிற வரைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து உன் நல்ல பல முயற்சிகள் அந்த மோசமான செயலுக்குரிய பலனை தடுக்காது. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சின்ன காரியம் நம்ம எந்த முயற்சி எடுக்கலை, நல்ல சாட்சி இல்லை அவனை கொடுத்து, கடின உழைப்பு இல்லை, அள்ளி கொடுக்க உதாரணமாக கொடுக்குறவன் இல்லை, எந்த கிழமை சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டு பேரும் வயல் வைக்கிறாங்க, அவனை கூட்டு போய் கொன்னே போட்டான். இப்ப கர்த்தர் கூப்பிடுறாரு. வாசி படுத்த வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, யாருக்காக பேசணும்? நல்ல சாட்சி பெற்றவன் இவன், கடினமா உழைச்சவன் இவன், காணிக்கு அள்ளி கொடுத்தவன் இவன், இவனுக்கு பேசல. கடின உழைப்பு கிடையாது அவன்கிட்ட, நல்ல சாட்சி கிடையாது அவன்கிட்ட, காணிக்கு அள்ளி கொடுத்த உதாரணமா கொடுத்தவன் கிடையாது. அவனை பார்த்து கேட்கிறாரு, உன் தம்பி எங்க? ஏற்றுக்கொள்ளாம ஒரு சுபாவம் என்ன ஆசுவத்தை கொண்டு வந்துச்சு? சாபம் என்ற ஒரு ஆசுவத்தை கொண்டு வந்துச்சு. நீ எவ்வளவு சோமனி என்ன புரிய வச்சு? நீ எவ்வளவு பிரயாசப்பட்டு என்ன புரிய வச்சனும்? ஏற்றுக்கொள்ற மனசு இல்லையப்பா. நீ காணிக்கு அள்ளி போட்டு என்ன புரிய வச்சனும்? காணிக்கு அள்ளி அள்ளி கொடுத்து என்ன புரிய வச்சனும்? என்ன வந்துச்சு? கடின உழைப்பு. என்ன பிரதிபலம் வந்துச்சு? சாபம். நல்ல சாட்சி மனுஷங்கிட்ட என்ன பிரதிபலம் வந்துச்சு? சாபம். காணிக்கு அள்ளி அள்ளி கொடுத்தானே பிரதிபன் என்ன வந்துச்சு? சாபம். ஏன்? இந்த மூணு நற்செயல்களும் ஒரு மோசமான செயலை வரக்கூடிய பலனை என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல. மோசமான ஒரு செயல் என்ன செயல்? ஏற்றுக்கொள்ளாமை. ஏற்றுக்கொள்ளணுங்க.
சொல்ற வார்த்தையில ஏற்றுக்கொள்ளணுங்க, உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளணுங்க, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளணுங்க, புத்திமதியை ஏற்றுக்கொள்ளணுங்க. நீ எவ்வளவு வேணா தெரியட்டும், உனக்கு நீ எவ்வளவு வேணா தெரிஞ்சிருக்கட்டும். என் வேதம் சொல்லுது சாலமோன விட ஞானி யார் யாருமே, அவனுக்கு முன்னாடியும் இல்லையா. அந்த ஞானி எழுதுறாரு, நான் சீர்கட்டு போனதுக்கு என்ன காரணம்னா ஆலோசனை எனக்கு இல்லை. எனக்கு ஆலோசனை, எங்க அப்பனுக்கு ஆலோசனை இருந்துச்சு. எங்க அப்பன் என்ன இருந்துச்சு, ஆலோசனை இருந்துச்சு. யாரு, நாத்தம் காத்து இவங்களாம் யாரு, எங்க அப்பனுக்கு ஆலோசனை இருக்கு. நாத்தான் சொன்னா போதும், அப்படியே கையை கட்டி ஓகே பாரு. அய்யத்தோப்பே யாரு, தாவீது யாரு, ஆலோசனை யாரு, சாலமோன் ஆலோசனை யாருங்க, அவங்க அப்பன் தாவீதுக்கு ஆலோசனை யாரு, அய்யத்தோப்பே இல்லையா. இவன் மக சாலமோனுக்கு, எப்பா ராஜா உனக்கு ஆலோசனை யாருப்பா, நானே ஞானத்தில் சிறந்தவன், நானே அதான் சீர்கட்டு போயிட்டேன். எழுதுறார் கடைசியா என்னென்ன, எவ்வளோ பெரிய ஆலோசனைக்காரா இருந்தாலும் புத்திமான ஞானமா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னா, ஜெபம் இல்லைனா அவன் சீர்கட்டு போவான்னு சொல்லலை, பைபிளை படிக்கலன்னா அவன் சீர்கட்டு போவான்னு சொல்லலை, ஆனா ஆலோசனை இல்லைனா அவன் சீர்கட்டு போமான்னு வேதத்தை எழுதி வச்சிட்டார். அப்ப ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, ஆலோசனை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்னைக்கு நமக்கு தேவை. அந்த ஆலோசனை சில நேரத்தில் கடிந்து கொள்ளலாம், கடிந்து கொள்ளாமா, கடிந்து கொள்ளாமா. இன்னைக்கு காலைல சொன்னேன், பேதுரை பார்த்து என்ன சொன்னாரு, ஆண்டவர் மூத்த அப்போஸ்தலனே வெரி குட் அப்படியே சொன்னாரு, பேயானாரு நாயேன்னு சொல்லாத போயிட்டாரு இல்லையா, பேயன்றார். அடுத்த சொல்றாரு அவிசுவாசி என்றார். இந்த மனுஷன் வாயை திறந்தான். அதிகாரத்துக்கு கையில கொடுக்கும் போதும் பேதுருவே நீ பேதுரு வறுக்கிறான் உன் மேல சபையை கட்டுவேன் ஓகேண்ணா, பேயன்னா என்ன கேட்டா, பேய எத்தனை பேருக்கு முன்னாடி, எல்லாரும் முன்னாடி வச்சுன்னு மூத்த அப்போஸ்தலர் பத்தி பேயனே இவனுக்கு எப்படி இருக்கும். அதே நேரத்தில் நான் அந்தந்தா பேய என்ன பண்ணு தெரியுமா இருப்பேன் இல்லையா, பேய என்ன வேலை செய்யும் தெரியுமா அப்படின்னு பேய் வேலைய பேய் சேசைய கொஞ்சமானா காட்டியிருப்பேன் நானந்தா. அதனால அவர் யாரை மறைச்சாரு, பிரதான அப்போஸ்தலன். ஏன் அந்த வார்த்தை, அந்த கடினமான வார்த்தையை கூட மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்றார். பேதுருவை திட்டம் பார்த்தீங்கன்னா தனியவே கிடையாதுங்க. பேதுருவை கடையெல்லாம் நான் எல்லாம் படகுலக்கிறேன், இவர் நான் வரேன்னு போனார் இல்லையா, போன வேகத்தொண்டார் முழுகிட்டாரு, தூக்கம் தூக்கக்கூடாதா, எப்படியும் தூக்கி விட போறேன் இல்லையா, கம்மனு தூக்கக்கூடாதா, நம்ம சொல்லுவோம்ல கொடுக்கறத கொடுக்கற கம்மனு கொடுக்க கூடாதா, அதை திட்டி தான் கொடுக்கணுமா, ஏசாரே திட்டி தான் கொடுக்கறாரு, அவ நான் எப்படி அம்மனு கொடுக்கறது, ஏசார் எப்படி கொடுத்தா, திட்டி கொடுத்தாரா அமைதி கொடுத்தாரா, கையை திட்டி தூக்கினார்ல என்ன தூக்குறாரு, அற்ப விசுவாசியே எல்லாரும் பார்த்தா எல்லாம் கை தடிச்சு வச்சிருப்பான் இவனுக்கு. அவர் சொன்னத கோபம்லாம் கூட இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அப்படி ஒரு கோபம் வந்திருக்கேன் தானே, அப்படியே ஏற்றுக்கிறான். ஒரு வார்த்தை மனுஷன் ஒரு இடத்துல கூட அந்த 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 வார்த்தைகளை புறக்கணிக்கிறதே இல்லைங்க. எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க, ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த நல்ல செயல் இல்லாமல் இருக்கலாங்க, நம்மளுக்கு எந்த நற்சாட்சி இல்லாமல் இருக்கலாங்க, கடினமான உழைப்பு இல்லாமல் இருக்கலாங்க, நம்ம கர்த்தருக்கு எதுவும் கொடுக்கறது ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்க்கறது ஒரு நல்ல வாழ்க்கை. என்ன வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சுபாவம். இது மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை வரக்கூடிய நல்ல பலனை, நான் சொல்கிறேன் எந்த காயினில் எத்தனாயிரம் காயின்கள் வந்தாலும் என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்க முடியாது. எவ்விடத்திலும் இருந்த கர்த்தர்
நல்லோரையும் தீயரையும் பார்க்குறா. எதுக்கு பார்க்குறா? நல்ல பலனையும் கெட்ட பலனையும் கொடுக்க பார்க்குறா. இனி கத்தமலை பார்த்தா என்ன பலன் கிடைக்கும்? ஒருத்தனுக்கு நல்ல சேர்ந்துச்சு ஆனால் வாழ்க்கை இல்லை, என்ன பலன் வந்துச்சு? சாபம், சாபம். அப்போ தேவனை ஆராதிக்கிறப்ப ஆண்டவர் சபிப்பாரா? சபிச்சிட்டார. அந்த சாபத்தினுடைய பிரதிபலன் என்ன? வாசிப்பா. அந்த சாபம் இப்போ ஆண்டவனை சபிச்சிட்டாரா இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஆண்டவனை சபிச்சிட்டாரா சபிக்கலையா, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாசிப்பா. பயிரிடுவாய், நீ செய்யற வேலை உனக்கு பலன் கொடுக்குதா? நீ செய்யற வேலை அது எந்த வேலையோ, அவன் விவசாயம் பண்ணான், அந்த விவசாயம் இல்லையா. நீங்க நானும் செய்யற வேலைகள் நமக்கு நல்ல பலனை, அதாவது அந்த பலனை பார்க்கும்போது சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கா? நீ செய்யற செயல் உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருதா? அந்த பலன் எப்படி இருக்கு? சந்தோஷமா வேதனையா? அப்ப சாபத்தினுடைய பிரதிபலிப்பு என்ன? நீ உழைக்கவ உன் உழைப்பு வீணா போகும். நீ உழைக்கிற உழைப்பு என்னவா போகும்? வீணா போகும். சாபத்தினுடைய பிரதிபலிப்பு. அப்ப என்ன ஆண்டவர் ஆசை வச்சிருக்கா சபிக்கிற எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டவர் அப்படிலாம சபிப்பாரா? சபிப்பறையான வேலை வசந்தத்தை வச்சு ஆராய்ஞ்சிப்பார், அப்பதான் தெரியும் சபிச்சாரா சபிக்கிறேன்னு. அப்பதை வச்சுதான் தெரியும். நீ உழைக்குவ உன் உழைப்புக்கேற்ற பலன் உனக்கு கிடைக்குதா? உன் பிரயாசத்துக்குரிய பலன் உனக்கு கிடைக்குதா? இன்னைக்கு வேலைக்கு பாருங்க, 100 ரூபாய் வருது, 100 ரூபாய் காசு கொடுக்குறாங்க, கூலி வருது, அது எதுக்கு பயன்படுத்துறேன்? வீணா போச்சா? உன் மனப்பூர்வமாக செலவு பண்ணியா? ஒத்த 100 ரூபாய உன் மனப்பூர்வமாக செலவு பண்ணியா? இவ்வளோ கஷ்டப்பட சமைச்சிருக்கீங்க, நான் போச்சுப்பா சொல்றியா? வீணா போச்சுன்றியா? மனப்பூர்வமா 100 இல்லை 1000 கூட திருப்தியா செலவு பண்ணப்பா. திருப்தியா எப்படி சொல்லுங்க? திருப்தியா செலவு பண்ணா என்ன செய்யறாங்க? அதுக்கு கையை இப்படி வைக்கிறத சொல்லல சரியா? நீ திருப்தி 5000 கொடுத்தா கூட உனக்கு பயங்கர உனக்கு அவனுக்கு 10,000 அது அது அதான் கருத்த சொல்லல இல்லையா? உதாரணத்தை சொல்லல, மனப்பூர்வமா வீணா போச்சுன்ற ஒரு சின்ன மன சங்கடம் கூட இல்லாம நம்ம அந்த மனம் இருக்க உனக்கு அந்த மனநிலை இருக்குமானா உனக்கு அதை சபிக்கல இல்லைனா உன் பலன் வீணா போயிட்டு இருக்குது. பயிரிடும் பயிரிடும் போது கொடுக்காது, ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் இருக்காது, நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். ரொம்ப லேட் ஆயிடும். ஒன்று முடிச்சுக்கோ, உன் பலன் உனக்கு கிடைக்குதாப்பா, உன் பலன் உனக்கு கிடைக்குதா? அது கூலி வேலையோ விவசாய வேலையோ மற்ற எந்த அரசாங்கம் எந்த வேலையோ, உன் உழைப்பு உன்னுடைய ஊதியம் உனக்கு பயன்படுதா இல்லை வீணா போதா? நீ உழைக்கிறது உனக்கு பயன்பட்டா 121 வாசிக்கிறோம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுமா? அப்போ நீ வேலை போடுற வேலைக்கு போகிறது எதுக்கு? உன் நன்மைக்கு, உன் பிரயோஜனத்துக்கு, உன் ஆசீர்வாதத்துக்கு. உனக்கு பயன்படுத்தான், மற்றவங்களை பயன்படுத்தான். உன் கையில் வர்ற பணம், உன் கையில் வர்ற செல்வங்கள் ஆசீர்வாதங்கள் உனக்கு பயன்படுத்தான், மற்றவங்களை பயன்படுத்தான். அப்போ மற்றவங்களை பயன்படுத்தினா என்ன காரணம்? நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், ஓகே, சபைக்கு வரேன், ஓகே, நல்ல சாட்சி இருக்கு, ஓகே, கடினமாக உழைக்கிறேன், ஓகே, நிறைய ஜோம் பண்ணுறேன், ஓகே, நிறைய காணி கொடுக்குறேன். இந்த செயலெல்லாம் இந்த ஒரு காரியத்துக்கு ஈடுகட்ட முடியாது. இன்றைக்கு தேவனுக்கு தேவை ஏற்றுக்கொள்ளுகிற மனசு. இந்த ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு எனக்கு வந்துட்டா நம்மகிட்ட எந்த நல்ல செயலும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நல்ல செயலுக்குரிய பலன் நமக்கு வரும். அவங்ககிட்ட ஒரு மோசமான செயல், ஆனால் 3 நல்ல முயற்சி, எந்த பலனும் கிடைக்கல. ஆனால் அந்த ஆவியில் பாருங்கள், கடைசி 3 வசனம் படிப்பான், கடைசி 3 வசனம் ஆதியாகாதே 4 கடைசி 3 வசனம் பாருங்க. காயினுக்காக அடுத்த வசனம் பாரு, பின்னும் ஆதாம் அறிந்தான் பெற்று ஆபேலுக்கு பதிலாக பதில் வந்துச்சா? பிரதிபலன் வந்துச்சா? காயினுக்கு சொன்னாரு நிலத்தை பயிரிட என்ன கிடைக்காது, பலன் இருக்காது, இவன் செத்தியா போயிட்டான், பலன் வந்துச்சா? ஆபேலுக்கு பதிலா பதில் வந்துச்சா?
அப்ப ஆபேல் இல்லைன்ற குறை அங்க 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 இல்ல, இல்லைன்ற குறை அங்க இல்ல. இன்னைக்கு இல்லைன்ற குறையோட வாழ்றீங்களா, இருக்குதுன்னா நிறைவோட வாழ்றீங்களா? இல்லை என்கின்ற குறைவோடு வாழ்கிறீர்களா, இருக்கிறது என்ற நிறைவோடு வாழ்கிறீர்களா? இல்லை என்கின்ற குறைவு என்ன இல்ல, அவள் இல்ல, இந்த குறைவோடு வாழ்ந்தா காயின் அவள் ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு அவங்க இல்லை என்ற குறைவோடு அவங்க வாழல. என்ன இருக்குது, அந்த ஆபேலுக்கு பதிலா இங்க ஒருத்தர் இருக்கிறான். அப்ப இல்லைன்ற குறைவோடு அவங்க என்ன செய்யல, வாழல. கர்த்தர் உன்னை ஆசோதிச்சிருந்தா இல்லை என்ற குறைவோடு நீ நானும் வாழ முடியாது, வாழக்கூடாது. இல்ல இன்னைக்கும் இல்லை என்கின்ற குறைவோடு நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னா சற்று யோசனை பண்ணிப்பார். இல்லை என்ற குறைவோடு வாழ்றமா, இருக்குதுன்னா நிறைவோடு வாழ்றமா? இப்ப காயின் செத்தான், அவனுக்கு வேற ஏதாவது, சரி அவன் பயனிட்டான், அந்த பலன் அவன் உயிரோடு இருக்கும் போதும் பலன் கொடுக்கல, அவன் செத்த பிறகும் பலன் அல்ல. ஆபேல் உயிரோடு இருக்கும் போது பலன் இருந்துச்சு, அவன் செத்த பிறகும் கர்த்தர் அவனுக்கு பதில் இன்னொரு பிள்ளை கொடுக்கணும்னு சொல்லல, அவனுக்கு பதில். அப்ப இவன் யாரு, அவன் தான் இவன், அப்படிதான் சொல்லணும். அந்த பசம் படிப்பான், ஆதாம் அறிந்தான், அவன் குமாரனை பெற்று என்ன சொன்னாவ, அப்ப என்ன சொல்லணும், இன்னொரு குமாரனை கொடுத்தேன், கர்த்தனை கொடுத்தான், அப்படிதான் சொல்லணும். ஆனா அவர் கிளிய கதை சொல்லிட்டாரு, இந்த பிள்ளை யாருக்கு தெரியுமா, உனக்கு இன்னொரு பிள்ளை கிடையாது, ஆபேல் இல்லைன்ற சொன்ன பத்தியா, அந்த இல்லைன்ற குறையோட இவன் வாழக்கூடாது. அப்ப இந்த அந்த இப்ப பிறந்த இவன் யாரு, இவன் தான் ஆபேல், இவன் தான் யாரு, ஆபேல். ஆபேலுக்கு பதிலா அவன் ஆபேல், ஆபேல் இடத்த ஃபுல் பண்ணிட்டானா, அந்த பலன் வந்துடுச்சா? இல்லைன்ற குறைவோடு நம்ம வாழுவோம்னு சொன்னா நம்ம செயல் எங்கேயோ சரியில்லை. இல்லை என்கின்ற செயலோடு வாழ்ந்தால் அது எனிபடி, அது எந்த காரியமோ, செத்த பிள்ளைக்கு கூட இன்னொரு பிள்ளை கட்டணம் செய்யறாரு கொடுக்கிறார். அப்ப இந்த ஆபேல்கள் இல்லைன்ற குறைவோட நம்ம என்ன செய்யவே இல்லை, வாழவே இல்லை. ஆனா காயின் இல்லைன்ற கடைசி வரைக்கும் அதே நல்லதா வாழ்றான். இவன் எந்த முயற்சி எடுக்கல, எந்த முயற்சி கிடையாது. ஆனா மூணு அவன் நல்ல முயற்சி, ஒரு தப்பான செயல். இவன் எந்த நல்ல முயற்சியும் இல்லை, ஒரு நல்ல செயல். என்னது, ஏற்றுக்கொள்றான். அவன் ஏற்றுக்கொள்ளாதவன், இவன் ஏற்றுக்கொள்றவன். எவ்விடத்துல கத்த பார்க்கறான், நல்லவனையும் கெட்டவனையும் பார்க்கறான். எதுக்கு பார்க்கறான், அவனவனுக்கு பலன். நல்லவனுக்கு இல்லை என்ற குறைவில்லாத வாழ்வு, கெட்டவனுக்கு இல்லை என்ற குறைவோடு கூட வாழ்வு. குறைவோடு வாழ விரும்புறியா, நிறைவா வாழ விரும்புறியா, நம்ம கிட்ட இருக்கு. வாழ்றதுக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கும். என்ன வாழ்றது இன்றைக்கு, என்ன வாழ்வு, என்ன என்ன வாழ்ந்து எதிர்பார்க்கிறான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை, ஒரு நபரை ஏற்றுக்கொள்ள வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளணும், கண்டங்களை ஏற்றுக்கொள்ளணும், ஆலோசனை ஏற்றுக்கொள்ளணும், புத்திமதியை ஏற்றுக்கொள்ளணும், உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உன் வாழ்க்கையில இல்லை என்ற குறைவில்லாமல் நடக்க வைக்கும். ஏற்றுக்கொள்ளாமை என்கின்ற ஒரு கெட்ட செயல் எல்லா விதமான குறைகளோடு வாழ வைக்கும். குறைவோடு வாழ விரும்புறதும் நிறைவா வாழ விரும்புறதும் நம்ம கையில் தான் இருக்குது. கண்களை மூடுவோம், கதை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நம்ம நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம், நம்முடைய சன்னிதானத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எவ்விடத்திலும் வந்து கர்த்தர் நல்லோரையும் தீயரையும் பார்க்கிறார். இனாண்டவர் நல்லவர், எப்படி நல்லவர், நல்லவனுக்கு நல்ல செயலையும் கெட்டவனுக்கு கெட்ட செயலையும் கொடுக்கிற நல்ல ஆண்டவர். ஞானி சொல்லுவான், நீதிமானை துன்மார்க்கன் என்ற துன்மார்க்கன் நீதிமான தீர்க்கிறவனுக்கு ஐயோ அவன் தண்டனை உண்டன்னு, அவனுக்கு பனிஷ்மெண்ட் உண்டன்னு.
என்னாடு அப்படி தீர்க்க மாட்டார். நீதிமணி நீதிமணி என்றும் துன்மார்க்கனை துன்மார்க்கன் என்றும் தீர்க்கிறவர். பரிதானம் வாங்காதவர், பாகபட்சம் பார்க்காதவர். அதனால என் ஆண்டவர் நல்லவர். இந்த நல்ல ஆண்டவர் நமக்கு நல்ல செயலை செய்யணும்னா ஒன்று செய், நாங்கள் நல்லவனாக வாழ்ந்தா எனக்கு கர்த்தர் செய்யறது நல்லதாக இருக்கும். நான் ஒரு கெட்ட செயலை செஞ்சுட்டு எனக்கு ஆண்டவர் நல்லது கொடுக்குனாக்க நிச்சயமாக தரமாட்டார். என்ன நல்ல செயல் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கறது? ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல செயல். ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஆரம்ப கட்ட ஏற்றுக்கொள்ளகள்லாம் இன்னைக்கு பார்க்க முடியல. சபையில் இன்னைக்கு பார்க்க முடியல, குடும்பத்தில் இன்னைக்கு பார்க்க முடியல. ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை இன்னைக்கு எட்டாக்கடியாக போயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் படித்த உடனே, கொஞ்சம் அறிவு வந்த உடனே, கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு, கொஞ்சம் சம்பாதிச்ச உடனே அப்படியே கலர் கலராக மாறுறாங்க. கலர் கலராக மாறு. ஏற்றுக்கொள்ளணுங்க, ஏற்றுக்கொள்ளணும். இருக்கிற நபர் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளணும். வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். கடிந்து கொள்ளலை ஏற்றுக்கொள்ளணும். கண்டன மன்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். புத்திமதியை ஏற்றுக்கொள்ளணும். அறிவுரையை ஏற்றுக்கொள்ளணும். ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளணும். கடிந்து கொள்ளதலை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு தேவனோட எதிர்பார்க்கறது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நல்ல சுபாவம். ஏற்றுக்கொள்ளாமை என்பது அது மோசமான வாழ்க்கை. ஏற்றுக்கொள்ளும் மோசமான சுபாவம். நல்ல செயலை பெறும், நல்ல கிரியலை பெறுவதற்கு மூன்று நல்ல முயற்சிகளை அபத்தமாக்கி போட்டுருச்சு. ஒண்ணுமே இல்லாபேலிட்ட உன்னை உன்னை ஏற்றுக்கொள்றவன். இது நல்ல சுபாவம். இல்லை என்ற குறைவில்லாம அவனை வாழ வச்சிருச்சு. அப்ப நமக்கு புரியணும், இல்லை என்ற குறைவில்லாம வாழ விரும்புறியா? எனக்கு அர்ப்பணிச்சு, எனக்கு அர்ப்பணிச்சு ஆண்டவரே குறைவில்லாம நான் வாழணும். என் ஏற்றுக்கொள்ளாமைதான் என் குறைவுக்கு காரணமானா எனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு சாதகமாக இருந்தால் மாத்திரமல்ல, எனக்கு எதிர்மறையாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டு வந்தவரேன். எனக்கு சாதகமாக இருந்தால் மாத்திரமல்ல, என் நினைவுகளுக்கும் என் ஆசைகளுக்கும் என் விருப்பங்களுக்கும் நோக்கங்களுக்கும் எதிர்மறையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவேன், அதை ஏற்றுக்கொள்ளுவேன். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் எனக்கு இருக்குமானால் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்க என் ஆண்டவருக்கு முடியும். இல்லை என்று சொல்லு உன் வாயிலிருந்து பிறக்க கூடாது என்பது தேவனுடைய நோக்கம். இல்லைன்றது ஒரு சொல் உன் வாயிலிருந்து பிறக்க கூடாது, இது தேவனுடைய நோக்கம். அப்படிதான் உன் வாழ வைக்க விரும்புகிறார். அது நடக்கணும்னா இன்னைக்கு ஒன்று செய், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். ஏழை மனு ஒருவை எடுத்த ஏசு ராஜன் முன் அண்டை நிற்கிறா. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு ஒருவை எடுத்த ஏசு ராஜன் முன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. தள்ளாதே பரிசுத்த பிதாவே, இது ஏற்றுக்கொண்டமைதான் என் குறைவுக்கு காரணமானா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொண்டு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை பாராட்டி கொடுங்க. கிருபையுள்ள கரத்தில் என்னை தருகிறேன். எங்களை ஆளுக செய்யுங்க. ஆபேலுக்கு பதிலாக என்னை சொன்னபடியே ஆண்டவரே எங்கள் குறைவில்லாதபடி அந்த குறைவான இடத்தை ஃபில் பண்ணி ஒரு நிறைவான வாழ்க்கையை
நாங்கள் வாழ இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசிர்வதிச்சு எங்களை காத்துக்கோங்க. உங்கள் நாமத்தை மட்டும் உயர்த்துங்க, ஆசிர்வதிங்க. இயேசுபி நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சுலபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே.